சாதாரண மக்கள் என்ன பண்றீங்களோ அதை பண்ண இதுதான் நடக்கும். நான் நைட்டு 12 மணிக்கு தான் ஏர்போர்ட்ல இறங்கிட்டோம். நைட்டு 12:30 இறங்கினேன். 12:30 இறங்கி மகளிர் வந்து எவ்வளவு டைம் ஆகும் உங்களுக்கு தெரியும். அப்புறம் வந்த பிறகு நாலு நாள் பயணத்துக்கு பிறகு வந்து எவ்வளவு நேரம் ரெஸ்ட் எடுத்திருப்பேன். நாங்க 3 ரோட்டுக்கு வந்து 1 மணி நேரம் ஆகுது. அதனாலதான் நான் இப்ப இருக்கிறேன். கேட்டுங்களா, எல்லாத்துக்குமே அதாவது ஒன்றை இழந்தால் பயன்படுத்தல. திருவள்ளுவர் சொல்லாத வார்த்தைகளை விட புதிய வார்த்தையை ராஜா சொல்லிருப்பேன், கிடையவே கிடையாது. ஏன்னா நம்ம மகனஞ்சாவடி பக்கத்துல கொட்டாயிருக்க கோமணம் கட்டிட்டு முத முத கள்ளக்காடு குத்தி 1000 ரூபாய் சம்பாரிச்சேன். ரெண்டாவது நெசவு தொழில் பண்ணி 1 நாளைக்கு 3 ரூபா சம்பாரிச்சேன். அப்பெல்லாம் ஒரு ஜமக்கா வெஞ்சா 3 ரூபா. மூணாவது பவரம் மூட்டி 1 மீட்டருக்கு 60 பைசா. நைட்டு 1 மணி சாப்பாடு இல்லாம பவரம் தறி முன்னாடி நாடா குத்தி குத்தி ஏற்பட்ட தெலுங்கு திசை வரல பிறகு இந்த நாடா குத்தின தெலுங்கு கட்டுங்களா 1 மீட்டருக்கு 60 பைசா. நான் பவர் ரூம் கொண்டுபோது அடுத்தது என்ன பண்ணேன், அப்படியே போஸ்ட்மேனால் பார்த்தேன். 1983 காலையில் 10:30 மணிக்கு சைக்கிள் எடுத்தால் குறைஞ்சது 22 கிலோமீட்டர் சுற்றி வரணும். 22 கிலோமீட்டர் சுற்றி வந்து 11 பேர்த்துல கையில் தான் வரணும். ஒரு புஸ்தகத்தில் இவன் வந்தான் டப்பாவை திறந்தான்னு 11 பேர்த்துட்டு கையில் தோணும் இல்லைங்களா. எப்பயாவது வந்து கையெழுத்து சரியா வாங்க முடியல, அவனுக்கு 1 லிட்டர் கல் வாங்கி கொடுத்து கையெழுத்து போட வைக்கணும். அப்ப எல்லாம் கல் கிடைக்கும் கேட்டுங்களா. 13 ரூபா 75 காசு வருவாங்க பாருங்க. 1.5 தொடங்கி அடுத்த ப்ரொமோஷன் 3, அடுத்த ப்ரொமோஷன் 6 ரூபா, அடுத்த ப்ரொமோஷன் 13 ரூபா 75 காசு, அடுத்த ப்ரொமோஷன் தலைவர் பாவம் இல்லை முதியோர் கல்வின்னு ஒன்று தொடங்கினாரு சரிங்களா. அதுல 1 நாளைக்கு 20 ரூபா, அதுல வாதியார் ஆயிட்டேன் சரிங்களா. முதியோர் கல்வி வாதியார் ஆயிட்டேன் 20 ரூபா. அவர் அப்படியே சும்மா இருக்குல்ல, அடுத்த வருமானம் போய் ஒரு பரிச்சலனை கொட்டாரத்தை போய் அடிச்சு டிஃபென்ஸுக்கு போகணும்னு பரிச்சலனே கோயம்புத்தூர்ல போய் எழுத வச்சாங்க. நான் படித்தது மகளிர் இங்கிலீஷும் தெரியாது ஹிந்தியும் தெரியாது, ஆனால் அங்கே பரிச்சதில் வச்சானா இங்கிலீஷ் ஹிந்தியில் வச்சான். ரெண்டுமே நமக்கு இஷ்யூ இல்லை. காந்திஜி வாஸ் அந்த வாஸ் பிடிச்சுன்னா எஸ்ஏ அவுட்டு. நம்ம குழப்பம் இப்படிதான் இல்லைங்களா. இந்த மாதிரி போகும்போது சரிடா பச்சையமா பேர் சொல்லி டீ கடிச்சுடுவோன்னு சொல்லி என்ன பண்ணேன், எங்கள் பூமணி டீச்சர்னு ஒருத்தர் இருந்தாங்க சயின்ஸ் டீச்சர். அவங்க சொன்ன ஒரு வாரத்தை மட்டும் மனசில் இருந்துச்சு, மனசு உடம்புல எலும்பு 206 இருந்தது அப்படின்னு. அந்த ஒரே ஒரு குவஸ்டனுக்கு மட்டும்தான் எனக்கு ஆன்சர் தெரிஞ்சது. ஓ போன் போன்னா எலும்புன்னு கண்டுபிடிச்சிட்டேன். 206 டே இது கரெக்டா அரவாட்டிக்கு அதை அடிச்சு விட்டேன். வேற எதுவுமே தெரியல. அப்புறம் என்ன பண்றது என்ன பண்றதுங்க, அடிச்சு விட்டேன் ஏபிசின்னு டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சு விட்டேன். 5 நிமிஷத்துல எக்ஸாம் முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு பேப்பர் கொடுத்தேன். கொடுத்தவனே பயங்கர பிரியண்டாட்டுருது. தம்பி நீ என்ன பிரியண்டா இருந்தாலும் குறைஞ்சது வந்து 1.5 மணி நேரத்துக்கு முன்னே பேப்பர் வாங்க மாட்டோம் சரிங்களா. 3 மணி நேரத்துக்கு குறைச்ச 1.5 மணி நேரம் ஆயிரம், 1.5 மணி நேரத்துக்கு வாங்க மாட்டோம், 1.5 மணி நேரம் கழிச்சு கொடுங்கன்னாரு. நான் 1.5 மணி நேரம் கழிச்சு பேப்பர் கொடுத்துட்டு அது வரைக்கும் உட்காந்து இருந்த ஜாலியா எல்லாரும் பாக்குறது பெரிய பிரியண்டாடு. அப்புறம் 1.5 மணி நேரம் கழிச்சு கொடுத்துட்டு வந்துட்டேன். சரி வந்துட்டு பார்த்தா கரெக்டாக 45 நாள் அங்கிருந்து லெட்டர் வருது. தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா பாண்டிச்சேரி த சவுத் ஜோன் சொல்லுவாங்க டிஃபென்ஸ்ல. சவுத் ஜோன் இந்த 5 ஜோன்ல ஜோனல் ஃபர்ஸ்ட் அதிஷ்டம் சொல்லுவாங்க. அது கூட்டல் இஷ்டம் சீக்கிரம் அதிஷ்டம்
அதிர்ஷ்டங்கிறது அது இஷ்டப்பட்டா மட்டும்தான் வரும், நம்ம இஷ்டப்பட்டாலும் வராது. அதிர்ஷ்டம் தெளிவா பேர் வச்சிருக்கா தமிழ, அது கூட்டலிசம் அதிர்ஷ்டம், அது இஷ்டப்பட்டால்தான் வரும் இல்லைங்களா. சோ அந்த மாதிரி ஏன் இந்த கதையை நாங்க சொல்ல வரோம்னா, இதுவும் ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்திருக்கலாம், அதனால அது போன் வடிவில் வந்து உங்களை தொந்தரவு பண்ணிருக்கலாம், உங்களை வீட்டை கூப்பிட்டுருக்கலாம், என்ன கூப்பிட்ட மாதிரி இல்லைங்களா. சோ இந்த மாதிரி சின்ன சின்ன வாய்ப்புகள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இது கொண்டு போய் என்ன நடக்குதுங்கிறது தெரியாத அளவுக்கு கொண்டு போய் சேர்த்தோம். நம்ம நினைக்கிற நம்மளா எல்லாம் வியர் ப்ரொபோஸ் மேன் ப்ரொபோசஸ் காட் டிஸ்போசல் சொல்லுவோம். கடந்த செலுத்தினால மனிதன் நினைக்கிறதுல நடந்துட்டா சோ நம்ம நினைக்கிறத நினைச்சுட்டோம், நினைச்சிட்டே இருப்போம். ஆனா நினப்பு தான் குழப்பம் கெடுக்குதுங்கிறான், அது தப்பான விஷயம். நினப்பு தான் குழப்பம் உருவாகுது சரிங்க. அப்புறம் என்ன பண்ணா, தெய்வம் பயங்கரமான பிரில்லியன்டா இருக்குது, அதனால இவனை வந்து மிலிட்டரி காலேஜ் டெலிகம் இன்ஜினியரிங் அனுப்பிடலாம், இவனை இன்ஜினியரிங் படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு மத்திய பிரதேசம் மிலிட்டரி காலேஜ் ஆஃப் டெலிகம் இன்ஜினியரிங் ஒன்று இருக்குது. அந்த இன்ஜினியரிங் வந்து பாத்தீங்கன்னா 7 வருஷக்கான கோர்ஸ், வெளியில படிச்சோம்னா 7 வருஷம் ஆகும். எத்தனை டிப்ளமோ டிகிரினா, இப்போ தமிழ்நாட்டில் எவ்வளோ எத்தனை இன்ஜினியரிங் டிப்ளமோ காலேஜஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, மொத்தமாக இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட காலேஜஸ் டிப்ளமோ சம்பந்தப்பட்ட காலேஜஸ் மொத்தம் 23 வகையான எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் டிப்ளமோ டிகிரிக்கு அவங்க 3.5 வருஷத்துல படிக்க வச்ச படிப்பு காலையில் 5:30 கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும், நைட்டு 11:30 முடியும். அந்த படிப்பு எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொன்னா, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ்ல என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கோ, என்னென்ன டிப்ளமோஸ் இருக்கோ, எத்தனை டிகிரி இருக்குதோ அதுக்கு ஈக்குவல். ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சார்பில் டிஃபென்ஸ் சார்பில் முத கம்ப்யூட்டர் படிக்க தேவைப்படுறாங்க. இந்தியாவில் எந்த காலேஜ்லயும் அங்க அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னே ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் படிக்கிறது டிஃபென்ஸ் சார்பில் ரஷ்யாவுக்கு அனுப்புறாங்க ஃபர்ஸ்ட். இந்த மாதிரி அங்கே போயிட்டு போய் பார்த்தா எதுவுமே புரியல, எல்லாம் இவ்வளோ பெரிய பெரிய புக்கு ஏபிசி நம்ம இங்கிலீஷ் ஒரு வேலையும் தெரியாது, இவ்வளோ பெரிய புக்கு படலாம்னு எப்படி படிக்கிறது இல்லைங்களா. பார்த்தேன், 8 வாரம் பரீட்சை வாரம் சொல்லி கொடுப்பாங்க, வார வாரம் ஒரு பரீட்சை நடக்கும், 8 வாரம் தொடர்ந்து ஃபெயில் ஆகிட்டா துணி துவைக்க போட்டுருவாங்க, இல்லைனா ரொட்டி போட போட்டுருவாங்க, இல்லை டிரைவராக போட்டுருவாங்க, இல்லை கூட்டத்துக்கு போட்டுருவாங்க, வருது. ராஜான ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு சவுண்ட் இருக்கு, ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு சவுண்ட் இருக்கு, அது கோடா இருக்கும், ஒவ்வொரு நம்பர்ஸ்க்கும் சவுண்ட் இருக்கு. அப்படிங்கும்போது ஒரு செகண்டுக்கு 2.5 லெட்டர் எழுதணும் அந்த ஸ்பீட், அது வந்து மைண்ட் யார் ரொம்ப ஷார்ப் பண்ணுறது அவங்க தான் முடியும். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஆயிரக்கணக்கான பேர், 4 பேர் 5 பேர் இப்படி தான் செலக்ட் ஆவாங்க. அந்த மாஸ்டர் ஆஃப் மோர்ஸ் இன்டர்நேஷனல் டிகிரிங்கிறது நான் போய் ஃபஸ்ட்டு எனக்கு முடித்தேன். அது முடித்தப்பறம் எனக்கு வந்து ரால் அனுப்பிட்டாங்க. ராங்கிறது இந்தியாவோட டாப் ஃபோர் செக்யூரிட்டி டிவிஷன், ரிசர்ச் அண்ட் அனலைசிங்கிறது பெரிய செக்யூரிட்டி டிவிஷன். ராஜீவ்காந்தி கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், பிரபாகரன் கூட பிரபாகரன் பெரிய பெரிய டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ், பெரிய பெரிய தீவிரவாதிகள், பெரிய பெரிய மினிஸ்டர்ஸ் கூட சோனியா, இது மாதிரிலாம் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கிறோம்மா. அந்த மாதிரி இறந்த பிறகு இந்த ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இறந்த பிறகு ஒரு 2 வார்டு கொடுப்பாங்க, அது பேர் சொல்லுவாங்க பிஎஸ்எம் அண்ட் எஸ்எஸ்எம் சொல்லுவாங்க, விசிஸ்ட் சேவை மட்டும் சைனிக் சேவை மட்டும், இது இறந்தவங்களுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. ஆனால் நான் உயிரோடு இருக்கும்போது இந்த 2 வாரம் கொடுத்தாங்க, ஏன்னா உயிரோடு இருக்கும்போது ஒரு 20 டைம்ஸ் இறக்குறதுக்கு எனக்கு வாய்ப்பு அடிச்சு, ஆனால் நான் இறக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா கடவுள் வச்சு இதை வேலை பார்க்கணும்னு நினைச்சிருக்காரு, இதை வச்சு வேலை பார்க்கணும்னு நினைச்சிருக்காரு, அதனால அந்த 2 அவார்டு இருக்கு என்கிட்ட, பிஎஸ்எம் அண்ட் எஸ்எஸ்எம். அந்த அவார்டுக்காகவே தனியாக மாசம் மாசம் ஒரு பேமெண்ட் கிடைக்கிறாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு 2003 விஆர்எஸ் எடுத்து வெளியே வரேன், வந்த பிறகு இந்த மாதிரி தான் உங்களை மாதிரி தான் கூப்பிட்டாங்க, உங்களுக்கு தான் நிறைய லாங்குவேஜ் தெரியுமே. இந்த மாதிரிலாம் ஒரு துறை இருக்கு, அறிவு மட்டும் தான் பிழைச்சிடலாம், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணால் பிழைச்சிடலாம். நீ வந்து ஒரு தடவை அட்டன் பண்ணு, நாள் கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் உழைக்கவும் இருக்கிற, ஹிந்தியும் தெரியுது இங்கிலீஷும் தெரியுது, அதனால உழைக்கிறதுக்கு கெப்பாசிட்டி இருக்குது, இந்த விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன்னா பெரிய அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து பிடிக்க பிடிச்சி உட்கார வச்சாங்க இல்லைங்களா. இப்ப பாரு யார் முகத்துல சந்தோஷம் இருக்குன்னு பாருங்க. ஏன்னா
ஏன்னா உங்களை எல்லாம் வந்து கோடீஸ்வராகிறது மிக மாறுபடுறதா இருக்குது. உண்மையை சொல்றேன், உங்க நிலைமையோட படு மோசமான நிலைமையதான் நான் வந்து உட்கார்ந்தேன் இல்லைங்களா. நான் வந்ததே வந்து என்ன நான் என்ன நினைச்சு ஓப்பனம் சொல்லிருக்கீங்களா சார் சொல்லிருக்கீங்களா. இந்த நாயோட சல்ல வேலை தாங்கலைய ஒரு தடவை போய் பார்த்து விடுவோம். எப்படி நோதான் சொல்ல போறோம், எப்படி நோதான் சொல்ல போறோம். இவன் சல்லையாவது திருட்டுமே போயிட்டு வந்துருவோம். நீங்க வந்த மாதிரி சரிங்களா வந்துட்டேன், வந்து உட்காந்தேன். உட்கார்ந்தது மே இந்த மேடையில் இருந்து தான் குடிச்சு போட்டு ஒரு மனுஷன் பேசினார். அப்புறம் ஒரு அஞ்சாறு வார்த்தை மஞ்சப்பையில போட்டு அடிச்ச மாதிரி இருந்தது. அதுதான் என்ன தெரிஞ்சு அந்த அஞ்சாறு வார்த்தை தான் என்ன வந்து டோட்டலா மாத்துச்சு. மாத்திரம் பிறகு இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவலில் நான் குரு ஆகிட்டு இருக்கிறேன். டபுள் பிஹெச்டி முடிச்சிருக்கேன். மகிழ்ஞ்சாவடி கொட்டாயிரம் பிறந்த ஊரா இருந்தாலும் கொஞ்சம் சவுண்ட் அதிகமா இருக்குல்ல கரெக்டா இருக்குல்ல. இருந்தாலும் தானா பெருமைப்படுறது நல்லதில்லை. கூகுளில் போயிட்டு டாக்டர் ஏ ராஜா நடிச்சீங்கன்னு ஒரு கூகுளில் தௌசண்ட்ஸ் ஆஃப் வீடியோஸ் வரும். கூகுள் வந்து எவ்வளோ பத்தி சொல்லுதுன்னா ஏதோ சம்திங் இஸ் தேர். இதெல்லாம் ரிப்ளை பண்ண நல்லா இருக்கும். ஏதோ தெரிஞ்சோ தெரியாம வந்துட்டீங்க. இந்த டைம் நம்ம இன்வெஸ்ட் பண்ற டைம் நான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் இருந்தாலும் அப்படிதான் பேசுவேன், நூறு பேர் இருந்தாலும் அப்படிதான் பேசுவேன், 10,000 பேர் இருந்தாலும் அப்படிதான் பேசுவேன். நம்ம மேட்டர் கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும் ரெண்டு பேர் போதும். பாருங்க கடவுள் என்ன சொல்றாங்க, ஏதாம் ஆவான்னு சொல்லி மக்கள் என்ன சொல்றாங்க, கடந்த கால வரலாறு என்ன சொல்லுது, ஒரு ஆணையும் பெண்ணையும் தான் வந்து பாத்தீங்கன்னா கடவுள் படைச்சான் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஊர் விட்டு உழவு தொட்டுருவோம், நம்ம குடும்பத்தை எடுத்துருவோம். நம்ம பாட்டனோட 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 பாட்டனும் பாட்டனும் பாட்டி மட்டும் சும்மா இருந்தா நம்ம குடும்பத்துல 50,000 பேர் வந்துருப்பாங்களா. அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளவு பெரிய நெட்வொர்க் பண்ணிருக்காங்க. முடிவு எடுக்காத வரைக்கும் ஏதோ வாழ்க்கை போகுது. என்ன சொல்லுவோம்னா எப்படிப்பா இருக்க, ஏதோ இருக்க, செத்து வேண்டிதானே, ஏதோ இருக்குங்கிற குழப்பம். ஏன் எதுக்கு இந்த குழப்பம்? அடுத்த வருஷம் தீபாவளி சந்தோஷமா கொண்டாடுறது நீங்க தயாரா கடை வாங்காம அடுத்த வருஷம் தீபாவளிய சந்தோஷமா, அதாவது ஒய்ஃபோட கையில் ஒருத்தர் இமேஜ் பண்ணி பாருங்களேன். அடுத்த வருஷம் தீபாவளி வரும்போது ஒய்ஃப் கையில் அப்படி ஏடிஎம் கார்டு தூக்கி கொடுத்து டார்லிங் கடைக்கு போயிட்டு பவுன் வேணுமா வாங்கிக்க, நகை வேணுமா வாங்கிக்க, அப்ப இந்த நாள் வாழ்க்கையில வரணுமா வேண்டாமா வரணும். நான் போனாயிரத்தி ஐநூறு ரூபா கந்து வட்டி வாங்கிதான் தாலி கட்டினேன். பொங்கடம் வரும், கூட்டுறவு வங்கியில தான் என்னுடைய லாக்கர் இருக்கு சரிங்களா. ஓப்பனா சொல்றேன், பிபி ஃப்ரெண்ட், ஒன் ஃபைவ் மேன் அப்படியே வளர்ந்து வரும்போது 15 கோடி லாஸ் பிடிச்சு விட்டுறாங்க. அதாவது ஒரு முகில் கார்டு வச்சுக்கோ, எந்த முகில் ஃபர்ஸ்ட் விட்டு வாங்க, நல்லா வளர்ந்து நிற்கிற முகில தான் ஃபர்ஸ்ட் விட்டு வாங்க. அந்த மாதிரி ஒ
அதாவது அக்கா பையன் பிளஸ் அவங்க ஒய்ஃபு எங்க மாமா இவங்க எல்லாத்தோட சம்பளம் கவர்மெண்ட்ல மட்டும் எப்போ ஒண்ணல. ஆனா அவனை படிக்க வச்சதே நான் தான், ஒரு 10,000 கூட கொடுக்கல மாசம். சொல்ல வர கேட்டீங்கன்னா, பணங்கிற விஷயம் உங்க கூட இருக்குது அப்படின்னு பார்த்தா உலகமே உங்க கூட நிற்கும். பணங்கிற ஒரு இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல யாருமே கூட நிற்க மாட்டாங்க, கேட்டுங்களா? சோ நல்லது செய்யறவங்க தான் பரிச்சு பெருசா வரும். இப்ப அந்த மாதிரி 15 கோடி லாஸ் இந்த சூழ்நிலையில எப்போ ஒரு கிபி இருக்கு புடிவதற்கு முன்பு, ஒரு 1000 வருடங்களுக்கு முன்பு இல்லைங்க சார், 4 வருஷத்துக்கு முன்ன, 4 இயர்ஸ் பிஃபோர். இன்னைக்கு போன வருஷம் நம்ம கம்பெனி டர்ன்ஓவர் 106 கோடி, போன வருஷம் ஜிஎஸ்டி மட்டும் 13.5 கோடி, ஜிஎஸ்டி மட்டும் 13.5 கோடி பர் மந்த், இப்போ டாக்ஸ் மட்டும் ஒரு 60-75 லட்சம் போகுது. ஆனா 15 கோடியில
பன்னெண்டு கோடியே 64 லட்சம் ரூபாய் கட்டிட்டேன், இன்னும் 2 கோடியே சில்லற பேலன்ஸ் இருக்கு. எவ்வளவு இருக்கு? ஆனா ப்ராப்பர்ட்டி எவ்வளவு இருக்கு? பல மடங்கு இருக்கு. என் ஒய்ஃப் லாக்கர்ல உள்ள வைக்கிறதுக்கு இடம் இல்லை. ஆனா அது என்ன இல்லை, ஏன்னா அவங்களுக்கு என் மேல என்ன நம்பிக்கைன்னா நீ எப்படியும் திரும்ப வந்துருவ. ஏன்னா ஜாதகார சொல்லிட்டாமா, என்ன சொல்லிட்டானா, அதாவதுமா இவர் குரு சந்திரன்ல ஏறிக்குது, சந்திரன் அங்க ஏறி இருக்குது, இதெல்லாம் சேர்ந்து வந்து சனியில ஏறிக்குது. சரியா, நீ எத்தனை வேணும் எடுத்துக்கொடு, அடுத்த நாள் காணப்படட்டும். அப்ப கொடுக்காம இருக்கிறது வாழ்க்கை கணிக்கிறதே ஜாதகராய்தான். பிள்ளைகள் நல்லா பிறக்க வச்சு படிக்க வச்சு பெருசாக்கி இல்லைங்களா, கடைசியில் கல்யாணம் ஆகுறதும் ஆகாம போறதும் யாருக்கெல்லாம் இருக்குதுங்க? இல்ல ஜாதகம் பார்த்து ஒருத்த வாழ்க்கையில் உருப்படியாக முடியுங்கன்னா அந்த ஜாதகாரெல்லாம் ஏன் அவங்க ஏன் நாரி போயிருக்கு? ஜாதகம் பார்க்கறதுனால ஒருத்தருடைய வாழ்க்கையை மாத்திக்க முடியும்னா ஜாதகாரன் குழப்பம் ஏன் எவனா பையன் வீட்டுக்கு வரமாட்டானா, ஒரு 100 ரூபா கொடுக்க மாட்டானா? சார் நான் சொல்றது உண்மை இருக்குல்ல, சொல்றீங்க எதுலாம் நடந்து முடிஞ்சதோ for our goodness only. இதெல்லாம் நடந்துட்டு இருக்குதோ, that's also for our goodness. இதெல்லாம் நடக்க போதோ, that means இன்னைக்கு கூட தொந்தரவு தாங்கே 65 வந்திருந்தாலும் அகாடி இந்த கீதாச்சாரம் இப்ப என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ நன்மைக்கு. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம். ராஜா வந்து வேட்டைக்கு போகணும்னு சொல்லி ஒரு வில்லத்தை பழகினாராம், டக்குன்னு அம்பு பட்டுருச்சு, கை வெட்டிருச்சு, கொஞ்சம் விரல் வெட்டிருச்சு, ரத்தம் சொட்டுது. சொட்ட உடனே ஏய் வந்து வேடா பீர்பல கூப்பிடுறாரு, கை போச்சேன்னு, ராஜா கவலைப்படாதீங்க, எது நடந்ததோ நன்மைக்கே. படான ஒரு ஆட்டம், ஏடா கையை வெட்டி போச்சு ரத்தம் கொட்டிட்டு இருக்குது, எனக்கு ராமாயணம் பேசுறியா, கதை பேசுறியா, போடுறா ஜெயில போடுறவன் போட்டு நாளை கால தூக்குல போடு அப்படின்னு சொல்லி ராஜா ஆர்டர் கொடுத்துட்டு இவர் வேட்டி விட்டாரு. வேட்டையோட போகும்போது காட்டு வச்சிங்க வருஷத்துல ஒரு பார்த்தீங்கன்னா அவங்க குலதெய்வ கோயிலுக்கு பொங்க போகலாம், பொங்க வச்சு ஒரு மனசுல காவல் கொடுப்பாங்களாம். கரெக்ட் டே மனசு வந்துட்டா போடுறா உன காவல் கொடுக்கலாம் சொல்லி ராஜா பிடிச்சிட்டாங்க. புடிச்சு விடுவே கழுத்து மாலைகள்லாம் போட்டு கண்டா தலையை வச்சு வெட்டுறதுக்கு குரு வராரு. குரு வராரு வந்தவொடனே கையில வந்து பாத்தீங்கன்னா ரத்த சொப்பு போட்டு விட்டு ஒல்லிக்கிறது. உடனே பாட்டுட்டு இது பின்னப்பட்ட பொறுப்பாது, நம்ம குழந்தைய ஏத்துக்காது ஏத்துக்காது, இது வந்து பின்னப்பட்ட இருக்குது, இவனோட புதுசா பிடிச்சிடுவான். அப்பதான் அவருக்கு புரியுது எது நடந்ததோ நன்மைக்கேன்னு. உடனே ஓடி வராது, அடுத்த நாள் காலையில் தூக்கு போறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. டே நிறுத்துடா 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 நிறுத்துடா, வந்தவொடனே ஆரம்பிச்சுட்டு பீர்வால் நீ சொன்னதுதான் கரெக்டு, எது நடந்ததோ அன்னைக்கே நடந்தது, இந்த மாதிரி கூட ஆகி போச்சுப்பா, இந்த மன்னிச்சுப்பா அப்படின்னு சொல்றான். உடனே அவன் சொல்றான், இல்ல ராஜா இதுவும் நன்மைக்கே, எது நடந்ததோ அது நல்லதுதான், ஒண்ணு மட்டும் நினைச்சு பாருங்க, நான் உங்க கூட வந்திருந்தா என்ன ஆயிருக்கும், என்ன பண்ணி கொடுத்துருப்பாங்க, அதனால நடந்ததெல்லாம் நல்லதுதான். சரி இனிமேலாவது கொஞ்சம் முகத்துல கொஞ்சம் சந்தோஷமா இது தெரிஞ்ச தெரியுமே வந்துட்டீங்க, நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு கொஞ்சம் அருமை தாங்கறதுக்கு, என்ன தாங்கறதுங்க, அருமை தாங்கறது ரெடி ஆயிருக்கு சரிங்களா. ஏன்னு கேட்டீங்கன்னா அருமை தாங்கினா மட்டும் அடுத்த லெவலுக்கு போக முடியும். 1330 குரல் 5 குரல் மட்டும் எடுத்தா போதும் மனசு வாழ்க்கையில் உருப்படியாயிடலாம். கற்க கசடர கற்றவை கற்ற பெண் இதை மட்டும் செய்ய மாட்டோம். ஏன் செய்ய மாட்டோம், அப்பன் சொல்லாத செய்தியா தான் இருக்குதா, அப்பன் பேச்ச கேட்டோமா, அம்மா பேச்ச கேட்டோமா, வாத்தியார் பேச்ச கேட்டோமா, கட்டிக்கிட்ட பேச்ச கேட்டமா, வச்சுக்கிட்ட பேச்ச கேட்டமா, சொல்லுங்க இல்லாத விஷயத்தே சொல்லிவிட்டேன், சொல்லுங்க சார் ஒன்று சொல்லுங்க இல்லைங்களா. எப்படி கேட்டீங்கன்னா நம்ம என்னது குரான் சொன்னதையும் கேட்கல, பைபிள் சொன்னதையும் கேட்கல, கீதாச்சாரம் சொன்னதையும் கேட்கல, அப்பா சொன்னதையும் கேட்கல, அம்மா சொன்னதையும் கேட்கல, வாத்தியார் சொன்னதையும் கேட்கல, டியூஷன் ஓப்பன் சொன்னதும் கேட்கல, கட்டிக்கிட்ட சொன்னதும் கேட்கல, பத்துட்டு தாரி சொன்னதும் கேட்கல, எவன் பேச்சுன்னு கேட்கல உருப்படுறது எப்படி, இது நியாயமான கேள்வியா இல்லைங்களா, ரிப்ளை பண்ணா நல்லா இருக்கு சார், நியாயமான கேள்வி இல்ல. அப்போ 1.5 ரூபா கோமனம் கட்டிட்டு கொட்ட காட்டுல 1.5 ரூபா சம்பாதிச்சா அப்படி ஆயிட்டான். எனக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம், கொஞ்சம் ஹைட்ல வித்தியாசம் இருக்கும், வெயிட்ல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், கலர்ல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், இதை தவிர கடவுள் எனக்கு கொடுத்த எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்காரு இல்லைங்களா. தட் மீன் என்ன காப்பி அடிச்சு அப்படி யாரும் இல்லைங்களா, டிரைவர் எல்லாம் எத்தனை பேர் யாரும் காப்பி அடிச்சான், டிரைவர் எல்லாம் ஒரே 2 பேர் தான் சொல்லியிருக்காங்க சார். அதாவது இந்த மாதிரி கடினமான டைமர் ரொம்ப கம்மியாக கேட்டிருக்காங்க, அதாவது நிலம் வந்து பாத்தீங்கன்னா விதையை வாங்குற நிலையில இருந்தா தான் வேலை பண்ண முடியும். சும்மா வந்தோடனே ஜாக்கிரியா ராஜா ஐபின் ஆஃபீஸ் பெங்களூர் இஃப் ரெடி டு புட் ஏர்போர்ட்ஸ் பர்மனன்ட் தெர் இஸ் எ சான்ஸ் டு பிகம் மல்டிமில்லியர் டைக்கு ஜென்ரலாக செட் பண்ணாத நடக்கலாம். இது எல்லாம் எப்படி பண்ணுறாங்க, அதனால உங்களுக்கு இருக்கிறது வெளியே எடுக்காமல் போக மாட்டேன் சரிங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
சகோதரி உங்களுக்கு எனக்கு ஏதாவது வரப்பு சட்டம் இல்ல அவ்வளவு சொல்லுங்க உங்களுக்கு எனக்கு ஏதாவது மாம சட்டம் கொடுத்தா இருக்குல்ல உங்களுக்கு எனக்கு பங்காளி கொடுக்கா இருக்குல்ல உங்களுக்கு எனக்கு ஏதாவது கொடுத்துருவாங்க பிரச்சனை இருக்குல்ல உங்களுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சரிங்களா உங்களுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனைனா நீங்களே என்ன மாதிரி கொஞ்சம் மாறுங்களேன் இது மட்டும்தான் பிரச்சனை ஒரு 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 மூணு வருஷத்துக்குள்ள 12.5 கோடி ரூபாய் கட்ட முடியும்னா எவ்வளவு பெரிய அப்ப அடுத்த மூணு வருஷம் உங்களுடைய பொசிஷன் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் இன்னைக்கு அக்கௌண்ட் பேலன்ஸ் 17.6 crores ஏன் பணம் இல்லாத கம்பெனி பணம் அது கம்பெனி நான் மனசன் கம்பெனிங்கிறது வேற கம்பெனி எப்பவுமே பாத்தீங்கன்னா என்னதுன்னு என்னைக்கு நினைக்கணும் நான் எப்பவுமே இது என் கம்பெனி நினைச்சதே கிடையாது கம்பெனி மக்களோட கம்பெனி அது மக்களோட கம்பெனி ஏன் இத்தனை கோடி ரூபாய் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா மலேசியா சிங்கப்பூர் இந்த மாதிரி துபாய் இந்த டூருக்கு மட்டுமே இது வரைக்கும் 7.5 கோடி ரூபாய் செலவழிச்சிருக்கோம் போன 6 மாசத்துக்கு மட்டும் இந்த 7 கோடி இந்த 2.5 கோடி இட்டு இந்த கவர்மெண்ட்டுக்கும் நம்ம ரெண்டு விட்டுருக்கலாமே விட்டுருக்கலாமா இல்லைங்க அது மக்கள் பணம் மக்கள் பணம் நான் ஒரு 100 ரூபாய் எடுக்கணும்னா இன்கம் டாக்ஸ் 35 ரூபாய் கட்டணும் சர்வீஸ் டாக்ஸ் 18 ரூபாய் கட்டணும் டிடிஎஸ் 5 ரூபாய் கட்டணும் இவ்வளவு கட்டினா தான் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இருந்து பணத்தை 100 ரூபாய் வெளியிட முடியும் 35 + 18 + 5 58% போயிடணும் வைப் பண்ணி நம்ம ரியல் எஸ்டேட் பண்ண பிளாக்கா பண்ணலாம் இதெல்லாம் அக்கௌண்ட் அக்கௌண்ட் ஒண்ணுமே பண்ண முடியாது கவர்மெண்ட்ல ரொம்ப தெளிவா இருக்குது அந்த அளவுக்கு தெளிவா இருக்குது 5ஆம் தேதி கட்டா டிடிஎஸ் கட்டிடணும் 20ஆம் தேதி கட்டா ஜிஎஸ்டி கட்டிடணும் ஒரு நாள் லேட் ஆனாலும் பெனால்டி இப்படிதான் வந்து போயிட்டு இருக்கு சோ இது ஏன் நான் சொல்ல வரேன்னா பெரிய ஆளு முன்னாடி ப்ரொசீட் பண்ணதே சொல்ல வரல நான் சொல்ல வரது என்னன்னா இங்க இருந்து 20 கிலோமீட்டர் தான் வருது ஜாவடி அது பக்கத்துல 2.5 கிலோமீட்டர் தான் குட்டாயம் ஒரு சும்மா 8.5 பட்டிக்காடு நாலு குடிசைதான் எங்க ஊர்ல அதுல நான் ஒரு குடிசைக்காரன் இன்னொரு குடிசைக்காரன் வந்திருக்கேன் எங்க அண்ணன் பையன் வந்திருக்கான் அவனும் குடிசைதான் கேட்டுங்களா எங்க அண்ணன் பையனே எங்க சித்தப்பாவோட சொந்த பையனோட பையன் கேட்டுங்களா இந்த உலகத்துல யார வந்து யார் ஏத்துக்க மாட்டாங்கன்னா நம்மள நல்லா தெரிஞ்சவங்க யாருமே நம்மள ஏத்துக்க மாட்டாங்க சொல்லுது ஆமா கணேஷ் போனவரம் கூகுள் அடிச்சு போட்டு எனக்கு பெருமையை போச்சு ஒருத்தர் சொன்ன சார் நான் உங்களை கூகுள் அடிச்சு பார்த்தேன் அப்படின்னா நீ என்ன ஏண்டா கூகுள் அடிச்சு பார்த்தேன் நான் தான் முன்னாடி வரேன் அவர் கூகுள் அடிச்சு அவர் பாயிண்ட் வைஸ் கொடுக்குறான் 10 பாயிண்ட் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி இந்த மாதிரி ஒரு ட்ரெயினர் இந்த மாதிரி ஒரு கிரேட் அப்பா அச்சா பச்சா ரெண்டு மூணு சொல்றான் அப்புறம் தான் தெரிஞ்சுட்டு நமக்கு பிரியாடி இப்படி ஒரு கதை இருக்குதான் இல்லைங்களா அதனால எப்பவுமே நம்மளுடைய சக்சஸ் நம்மளுடைய விஷயங்கள் வந்து இங்க ஏறக்கூடாது தலைக்கு மட்டும் வரவே கூடாது இதெல்லாம் சும்மா இவ்வளவுதான் இவ்வளவுதான் போயிருக்கோம் என்னுடைய பர்பஸ்ல இந்த கம்பெனி வந்து வேல்டு நம்பரோன் ஆகணுங்கிறத பர்பஸ் நம்பரோன் ஆகும் அதுல எந்த டவுட்டும் கிடையாது நான் உயிரோடு இல்லைன்னு ஆகும் எல்லாரும் இறக்கதான் போறோம் இல்லைங்களா இப்ப எல்லாரும் நேரம் இறந்துட்டாரு குடும்பம் இல்லையா இருக்காரு இந்திரா காந்தி அம்மா தான் இறந்துட்டாரு குடும்பம் இல்லையா ராஜீவ்காந்தி இறந்துட்டாரு குடும்பம் இல்லைங்களா அந்த கட்சி வழிடுறாங்களா இல்லைங்களா வரப்போகிறது ஒரு வாழ்க்கையில் ஜெயிக்கிறது எப்படின்னு கத்துக்கலாம் வாழ்க்கையில் ஒரு பெரிய அச்சீவ்மென்ட் வர்றது எப்படின்னு கத்துக்கலாம் நல்ல ஒரு பேச்சாளராக வர்றது எப்படின்னு கத்துக்கலாம் சேவிக்கிறது எப்படின்னு கத்துக்கலாம் குடும்பத்தை எப்படி சந்தோஷமா வச்சுக்கலாம்னு கத்துக்கலாம் இத்தனை விஷயங்களை கத்துக்கலாம் இத்தனை விஷயங்களை கத்துக்கலாம் இதெல்லாம் படிப்பறி வேணுங்கிற அவசியம் கிடையாது கோடிக்கணக்கில் முதலீடு போடணுங்கிற அவசியம் கிடையாது அது புத்தி இருந்தா போ அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அறிவுடையார்
அடையார். அறிவிலா டம்மி பீஸ். அவர் அப்படி சொல்ல திருவள்ளுவர். நான் கொஞ்சம் சிரிக்கிறதுக்காக கொஞ்சம் ஜோக்கா சொன்னுமே அப்படிங்கிறதா சொன்னேன். அறிவுடையார் எல்லாம் உடையார். நீங்க யாராவது சொல்லுங்க எனக்கு அறிவு இல்லைன்னு சொல்லுங்க, பிராங்கா பேசுவோம். சொல்ல முடியுங்களா? அப்ப அறிவுங்கிறது எல்லாத்துக்குமே இருக்குது. அது எங்க பயன்படுத்தணும் அங்க பயன்படுத்துற அறிவு இருக்குது. அறிவு கிட்ட நான் இங்க சொல்றதை மட்டுமே நான் கேட்டுட்டோம். அறிவுல நான் சொல்றதை கேட்க மாட்டேங்குது. இதுதான் பிரச்சனை. பிரச்சனைனா அறிவு கிட்ட நான் இங்க சொல்றதை எத்தனை பேர் கேட்கறான். அறிவுள்ள நாய் சொல்றது எந்த நாயும் கேட்க முடியும். ஆனா கேட்கணும் பெரியவா. நம்ம கம்பெனியில ஹையஸ்ட் பேமெண்ட் போன மாசம் ஒருத்தங்க 42 லட்சம் வாங்கியிருக்காங்க சார். ஒரு மாசம் வருமானத்தை பேசுறேன். ஒரு மாதம் வருமானம். இதுக்கு நான் எங்க மகனஞ்சோடி பக்கத்துல தான். ஏன்னா உள்ளூர் கோயில எவனுமே மறைச்சுதான் சேர்த்துமே இல்லை. யாருமே மறைச்சது இல்லை. உள்ளூர் கோயில் மட்டும் ஐயப்ப கோயில் இல்லையா? இவன் வரதுன்னு சாமியே சரணம் கேரளாவில் தான் போடுவோம். இந்தியில பேசுறோம். உடனே அப்பா இப்படி கேட்டார். வந்த உடனே கடைசியில் உடனே கொடுத்துருக்கீங்க அப்பாயின்மெண்ட் அப்படின்னு. நம்மளால கேட்கறா கொடுத்துற வேண்டியதான். நம்மளை பொறுத்து எத்தனை பேர் வந்தானா? 10 பேர் வந்தா நம்ம அப்படிதான் ஆடுவோம். 5 பேர் வந்தா அப்படிதான் ஆடுவோம். அந்த 10 பேர்ல ஒண்ணு ஜெயிச்சிருச்சு எவ்வளவு பெரிய புண்ணியம். ஒண்ணே ஒண்ணு ஜெயிச்சுடா எவ்வளவு பெரிய புண்ணியம் இல்லைங்களா? அதனால இப்படிதான் போயிட்டு இருக்கு. இன்னொரு செய்தி சொல்லி நம்ம செஷன்ல போயிடுவோம். அதாவது எந்த ஒரு ஆம்பளையாவது என் குடும்பம் நாசமா போட்டோம் அப்படின்னு தொழில் செஞ்சவர்களான என்ன ஒரு பெரிய இது உதவாக்கற அப்படின்னா அந்த சோம்பு எவ்வளவு அடி வாங்கிருக்கும் பாருங்க. புரியுதுல்ல? புரியுது. லாக்கர்ல 3000 பவுண்ட் இருக்குது. ஒரு 100 ரூபா கொடுக்க மாட்டேங்கிட்ட எங்க வீட்டுக்கார மூக்கு தான் பேசிட்டு இருக்கேன். புரியுதுல்ல? சோ அதனால நம்ம எல்லாம் ஒரு பெரிய லெவல்ல ஏசுன ஆன்மான்னு நிரூபிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது 3 விஷயத்தை ஒழுங்கா புரிஞ்சுக்கணும். ஒண்ணு சோசியல் ஸ்டேட்டஸ் ஒன்று இருக்கு, இருக்குங்களா? அதாவது சமுதாய அங்கீகாரம். இன்னொன்னு வந்து குடும்ப ஸ்டேட்டஸ் ஒன்று இருக்கு, குடும்ப அங்கீகாரம். அப்போ ஒரு மனிதனுக்கு, ஒரு வெற்றியாளனுக்கு, ஒரு மனிதனுக்கு, சராசரி மனிதனுக்கு என்ன வேணும்னா சோசியல் ஸ்டேட்டஸ்ங்கிறது 100% வேணும். குடும்ப ஸ்டேட்டஸ்ங்கிறது 100% அவசியம் வேணும். இது ஒவ்வொரு ஆண்மனுக்கும் வேணுமா வேண்டாமா? இருக்கிறதோ குடும்ப அங்கீகாரம் இருக்காது, சோசியல் அங்கீகாரம் இருக்காது. சோ ஒரு பிசினஸ் ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்காக உங்களுக்கு மீட்டிங் போட்டுருக்கு. பண்ணலாமா? பண்ணலாங்களா? சார் நிறைய பேர் ரிப்ளை பண்ணல. சார் சார் இது வரைக்கும் ஒரு 10 கோடி பேர் பார்த்திருக்கேன். 10 கோடி பேர் பார்த்திருக்கேன். தௌசண்ட்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் எடுத்திருக்கேன் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்ல. முன்னாடி இந்த படத்தில் போட்டாங்க அதெல்லாம் உண்மைதான், ரீல் இல்லை. இதெல்லாம் படம் தயாரிச்சது இல்லை. நார்த் இந்தியாவில் போனால் 3000 ரூபா கிட்டே என் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறது சீட் கிடையாது. நார்த் இந்தியாவில் 3000 ருபீஸ் கொடுத்து அப்பாயின்மெண்ட் கிடையாது. எங்கேயுமே ஒரு சேர் காலியாக இருக்காது. எப்பவுமே வெளியே நிற்பாங்க, சைடில் நிற்பாங்க, இப்படிதான் கூட்டிருக்கோம். அப்படிதான் தெரிஞ்சதுங்க, இப்படிதான் இருக்கும். ஆனால் உள்ளூருங்கிறதுனால
கம்மூர் இப்படிதான் இருக்கும். அது சேலம் வந்து ரொம்ப அதிகப்படியான பிரில்லியன்ஸ் இருக்கிற இடம். அதாவது ஒரு தொழில் செய்யணும், ஏய் நான் தப்பிச்சுக்கிட்டேன், அந்த மாதிரி ரொம்ப ஓவர் பிரில்லியன்ட் இருக்கக்கூடிய இடம். ஆனா சேலத்திலேயே இந்தியாவில் இருக்க நெட்வொர்க் கம்பெனிஸ்ல டாப் மோஸ்ட் அச்சீவர்ஸ் எல்லாம் சேலம் தான். ஸ்டீல்ல நம்பர் ஒன் சேலம் தான், டெக்ஸ்டைல நம்பர் ஒன் சேலம் தான், பெங்கால நம்பர் ஒன் சேலம் தான், திருநெல்வேலி நம்பர் ஒன் சேலம் தான், டாக்ஸ் அமுக்கல நம்பர் ஒன் சேலம் தான், போலீஸ்ல நம்பர் ஒன் சேலம் தான், சேலம் தான் எல்லாத்துலயுமே நம்பர் ஒன் சேலத்துக்கு. ஆமாங்க, அதனால சேலத்துக்கு அவ்வளவு பெரிய அங்கீகாரம் இருக்கு. சேலத்துல டாப் மோஸ்ட் கம்பெனியோட டாப் அச்சீவர்ஸ் எல்லாமே சேலம் தான் இல்லைங்களா. சந்தோரம் நான் குழந்தை கொண்டோம், சேலத்துக்கு நிறைய பெருமைகள் இருக்குது. சொல்லக்கூடிய விஷயம், அந்த பிசினஸ் ஸ்டேட்டஸ் யாரு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா புரிய வைக்கலாம். நம்ம டைம் வந்து ரொம்ப குறைவா இருக்கிறதுனால சிம்பிளா புரிய வைக்கலாம். நார்மலாவே எனக்கு ஒரு 10 மணி நேரம் பேசினாதான் பேசுற மாதிரி இருக்கும், பிரஜில அவ்வளவு பேசினாதான் பேசுற மாதிரி இருக்கும் சார். நார்மலா ஒரு மனசுல பியூன் ஆகணும்னா 10வது குடிக்க வச்சு பாத்தீங்கன்னா ஒரு 25 வருஷமா தான் ஆகும் அவர் பியூன் ஆகிறதுக்கு. கட்டுங்களா, ஒரு பெரிய ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் ஆகணும்னா 25 வருஷம் ஆகும் இல்லைங்களா. ப்ரீகேஜி எல்கேஜி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி டிகிரி போஸ்ட் கிராஜுவேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் அட்டம்ப்ட் அரியர்ஸ் இதெல்லாம் முடிச்சு கைய கட்டி தாரி துப்பி திட்டு வாங்கி பண்ணி போனாதான் ஒரு 30,000 சம்பளம் கொடுப்பான். 30,000 சம்பளம் வாங்குறதுக்கு இவ்வளவு பெரிய விஷயங்களை சந்திக்க வேண்டியிருக்கு. பட் இங்க மந்த்லி 5 லாக்ஸ்ங்கிறது ஒரு மேட்டர் ஆஃப் ஒரு 6 மந்த்ஸ் அப்படிங்கும் போது பெரிய லெவலில் ஒரு அச்சீவ்மெண்ட் வேணும்னா பல நேரம் நம்ம வந்து கஷ்டத்தெல்லாம் தாங்கி தான் ஆகும். அப்போ பிசினஸ் ஸ்டேட்டஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, குடும்ப ஸ்டேட்டஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எதை அதை யூஸ் பண்ணும். அதாவது இப்ப பாரதம் இருக்குது அப்படின்னா இந்தியா மேப் நினைச்சிங்க, இந்தியா மேப் ஃபுல்லா மக்கள் இருக்காங்க. இந்த மக்கள் இந்திய நாடு இந்த மக்கள் இருக்காங்க. மொத்த எவ்வளவு எவ்வளவு இந்தியாவோட பாப்புலேஷன் எவ்வளவு சார், எவ்வளவு சார்? இப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா அப்ரோஸ் 130 crores சொல்றோம் இல்லைங்க, 130 crores 130 crores எவ்வளவு இருக்கு செந்துப்போம் இல்லைங்களா. இப்ப இந்த 130 croresல நீங்க எந்த அளவுக்கு அதிகப்படியான மக்களுடைய நேரத்தை பயன்படுத்தணும், அவங்களுடைய பிரெயினை பயன்படுத்தணும், அவங்களுடைய உழைப்பை பயன்படுத்தணும், எஃபோர்ட்ஸ் அதாவது உழைப்பை பயன்படுத்தணும், அவங்களுடைய மணியை பயன்படுத்தணும், இதை யாரு பயன்படுத்துறாங்களோ அவங்கதான் டாப் மோஸ்ட் மில்லியன். அம்பானி இதான் பண்றான், பிர்லா இதான் பண்றான், டாடா இதான் பண்றான், மோடி இதான் பண்றாரு, அனைத்து அரசியல் கட்சி தலைவர்கள் என்ன பண்றாங்க. அப்ப நம்மளும் டாப்ல பெரிய அளவுல என்ன பண்ணியவனும் இதுதான் பண்ணியவனும். இது இந்த இண்டஸ்ட்ரியில பொறுத்த வரைக்கும் ஒரு 1 இயர் 2 இயர் 3 இயர்ஸ் நம்ம சாதாரணமா சொல்லுவோமே, நம்ம ரொம்ப அற்புதமான பொக்கிசமான விஷயங்கள்லாம் இருக்குது. பொக்கிசமான விஷயங்களா இருக்குது, உங்களை கூட்டிட்டு வந்தா ஓரளவுக்கு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் நம்ம ப்ராஜெக்டுக்கு வந்து எஸ்ஒலி ஆகணும்னா கேஸ் பயன்படுத்துற அத்தனை குடும்பமும் எஸ்ஒலி ஆகணும்னு சொல்லவே முடியாது, உணர்ச்சி மட்டும் இருந்தா. நம்ம யார்கிட்ட பேசுறோமோ அது நடவனமா இருந்தா நடவனத்துக்கு பணம் போகுமா? போகாது. மகாலட்சுமி எல்லாம் நடவனத்துக்கு எல்லாம் போகாது. அதாவது 3000 ரூபாய் வாங்கிட்டு 15000 ரூபாய் உனக்கு சேமிக்கிறான்னு சொன்ன பிறகு அவன் இன்னும் சொல்றான்னா அவன் மனுஷனா சொல்லுங்க சார். அப்ப மனுஷனே இல்ல, மனுஷனே நம்ம முன்னேற்றுவான், எந்த எருமையா நம்ம முன்னேற்றுமா? முன்னேற்றாது. சோ உணர்ச்சி இல்லாத நபர் மட்டும் தான் நம்ம பிசினஸ் சொல்ல முடியும் கேரண்டியா. அதாவது உணர்ச்சி இல்லாத நபர்கள் கேஸ் பயன்படுத்துற அத்தனை பேர் சொல்லிதான் ஆகணும், பெட்ரோல் பயன்படுத்துற அத்தனை பேர் சொல்லிதான் ஆகணும், டீசல் பயன்படுத்துற அத்தனை பேர் சொல்லிதான் ஆகணும், ஹெல்த் ப்ராப்ளம் உள்ள அத்தனை பேர் சொல்லிதான் ஆகணும், சாப்பிட்றவங்க குடிக்கிறவங்க அத்தனை பேர் சொல்லிதான் ஆகணும், விவசாயம் பண்றவங்க சொல்லிதான் ஆகணும். யாராவது தப்ப முடிவு பண்ண மாட்டேன், தப்பு முடியவே முடியாது. அப்படிங்கும் போது இந்த இத்தனை வகையான மக்களே நம்ம பயன்படுத்தும் போது என்ன ஆகும், அவங்க எல்லாரும் நமக்காக என்ன செய்வாங்க, நேரத்தை கொடுப்பாங்க, அவங்க மூளை கொடுப்பாங்க, உழைப்பை கொடுப்பாங்க, பிளஸ் பணத்தை கொடுப்பாங்க. நம்ம என்ன ஆகும், பெரிய லெவலில் வந்து நம்ம முன்னேறிக்கும். சின்ன ஒரு பாலிட்டிஷன் ஒரு சொல்லி நம்ம பிசினஸ் ஆரம்பிக்கலாம் ஷார்ட் டைம் ஸ்ட்ரீட்டா. நீ கம்பெனில மொத்தம் 763,000 பேர் இருக்காங்க, 600,000 பேர் தூங்குறதா வச்சுக்கோ, 100,000 பேர் மட்டும் வேலை பார்க்கறதா வச்சுக்கோ. 100,000 பேர் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் மட்டும் எனக்கு கொடுக்குறாங்க, 1 மணி நேரம். இந்த 100,000 பேர் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கொடுக்குறாங்க. அப்ப ராஜாவுக்கு 24 hours தான் கடன் கொடுத்துருக்காரு, ஆனா வேலை எத்தனை மணி நேரம் நடக்குது? 100,000 மணி நேரம். 1 லட்சம் மணி 24 டிவைட் பண்ணீங்கன்னா 4000 something days. 4000 something days வருஷத்துல கன்வெர்ட் பண்ணி 10 இயர்ஸ். எல்லாரும் கவனமா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த ப்ராஜெக்ட் எடுக்கிற ஒரு 6 பேருக்கு மட்டும் தான் சொன்னேன், ஆனா ராஜாவுக்கு 24 மணி நேரம் தான், மக்களுக்கு 24 மணி நேரம் தான். பட் மக்கள் எல்லாரும் சேர்ந்து 1 லட்சம் மணி நேரத்தை எனக்கு கொடுக்குறாங்க. அப்ப 1 நாளைக்கு 10 வருஷம் உழைச்சு நான் என்ன பண்ண முடியுமோ அவ்வளவு வேலை ஒரு நாள்ல நடக்குதுன்னு சொன்னா 10 நாள்ல 100 வருஷத்துக்கான வேலை எனக்கு முடியுது. எப்படி இண்டஸ்ட்ரி இந்த
இந்த இண்டஸ்ட்ரி ஏன் நீங்க ரகுசா சொன்னாரு ஏன் நெட்வொர்க் டைரக்ஷனல் இண்டஸ்ட்ரி ஏன் ஒய் ஒய் நெட்வொர்க் ஒய் எம்எல்எம் ஒய் இந்த டைரக்ஷனல் இண்டஸ்ட்ரி அப்ப டைரக்ஷனல் இண்டஸ்ட்ரியில நான் 100 வருஷம் உழைச்சி என்ன வருமோ 10 டேஸ் எனக்கு வருது 10 டேஸ் வருது அப்ப இதே விஷயம் உங்களுக்கு எஸ் ஓகே அடுத்த விஷயம் நீங்க என்ன போட்டா இந்த 100,000 பேரும் எல்லாருடைய மூளையும் ஒரே மாதிரி இருக்குல்ல வெவ்வேறமா இருக்குங்களா வெவ்வேறமா இருக்கும் ஆனா வந்து சர்வே என்ன சொல்லுது ஒரு மூளை தோக்கலாமா பல மூளை தோக்காதா ஒரு மூளை தோக்கலாம் பல மூளை தோக்காது 100,000 மூளை எங்க இருக்குது என கடவுள் ஒரு மூளை தான் கொடுத்துருக்காரு பட் என் கூட எத்தனை மூளை இருக்குது 100,000 மூளை அது எப்படி பேசிங் பண்ணுது கரெக்டுங்களா அதே மாதிரி எஃபோர்ட்ஸ் நான் தனி மனிதன் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் உழைக்கலாம் 15 மணி நேரம் உழைக்கலாம் ஆனா 24 ஹவர்ஸ் டெய்லி உழைச்சிட்டே இருக்க முடியுமா முடியாது 100,000 பேர் தன்னுடைய உழைப்பை நடத்துறாங்க அதே மாதிரி 100,000 பேர் தன்னுடைய பணத்தை கொடுத்து தொழில் பண்றாங்க எனக்காக இதான் யோசிச்சு யோசிக்கணும் வேற எந்த துறை நீங்க பண்ணாலும் உங்க பணத்தை நீங்க போட்டு பண்ணணும் பட் இந்த துறையில என்ன கேட்டீங்கன்னா 100,000 பேர் தன்னுடைய பணத்தை போட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க அப்ப 100,000 பேர் என்னுடைய பிசினஸ் வளர்த்து முதலீடு பண்ணிருக்காங்க அப்ப இது பிரில்லியன்ட் ஒர்க்கா இல்ல முட்டாள்களோட ஒர்க்கா இது வந்து சூப்பர் பிரில்லியன்ட் ஒர்க் இது முட்டாள் பசங்களுக்கு ஒத்துக்க ஏன்னா அவங்க முட்டாள் இவ்வளவு பெரிய சூப்பர் விஷயம் நடக்குது இல்லைங்களா இதையும் புரிஞ்சுக்க தெரியல அவங்க முட்டாள் தானே கட்டாளிங்க இருக்கும் அப்ப ஏன் நெட்வொர்க் இண்டஸ்ட்ரி இதுல எவ்வளவு பெரிய ரெவல்யூஷன் வர முடியும் அப்படிங்கறத இந்த விஷயம் உங்களுக்கு உணர்த்திருக்கும் நம்புறேன் இந்த இண்டஸ்ட்ரியில அவுட்கம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க 7 தலைமுறையில் உழைத்து எதை நீங்க வருமானமாக ஒரு சொத்தாக உருவாக்க முடியுமோ அதை 5 வருடங்களில் உருவாக்க முடியும்5 years நல்ல இன்ஜினியரா வரணுமா 5 years நல்ல டாக்டரா வரணுமா 5 years நல்ல ஒரு மேஸ்திரியா வரணுமா 5 years அப்ப இந்த மாதிரி பிரில்லியன்ட் பீப்பிள் இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய லெவல் வரணுமா நம்ம எத்தனை வருஷம் இன்வெஸ்ட் பண்ணணும் 5 years இந்த 5 years போட்டா இந்த 5 years போட்டா சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன் அதாவது கேஸ் இல்லாத வீடு இல்ல கேஸ் இல்லாத வீடு இல்ல பெட்ரோலுக்காக ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கோம் இன்னைக்கு கேஸ் சிலிண்டர் ரேட் 4 ஏறிட்டு தான் போயிட்டு இருக்குது அந்த கண்டிஷன்ல உலகத்துல எல்லாருக்கும் கேஸ் சிலிண்டர் 750 ரூபா நம்ம கம்பெனியில ஜாயின் பண்ற அனைவருக்கும் கேஸ் சிலிண்டர் ரேட் 500 ரூபா ஒரு சிலிண்டருக்கு 350 ரூபா உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம 50 சிலிண்டர் யூஸ் பண்ணலாம் மொத்தம் ஒரு ப்ராடக்டோட ரேட் 3000 ரூபா உங்களுக்கு சேவிங்ஸ் மட்டும் 15,000 15,000 உங்களுக்கு சேவிங்ஸ் கிடைக்குங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா எல்லாரும் கவனமா கேளுங்க சிலிண்டர் ஆன் பண்ணணும் இதுக்கு படிச்சிருக்கணுமா அதுக்கு மிகப்பெரிய துணை யாருன்னா நீங்க மட்டும் தான் இந்த உலகத்தில்
சுட்டு விரலால் மற்றவர் குறையை சுட்டி காட்டுவதற்கு முன்பு மற்ற மூன்று விரல்கள் உன்னை செய்ய சுட்டி காட்டுதலா? அதுக்காக நான் வந்து சூப்பர் பிரில்லியன் சொல்ல வரல, நான் 1% என் வாழ்க்கையில மாத்திக்கிட்டேன், 1% மட்டும் மாத்திக்கிட்டேன். நானும் காமெடி பீஸ் தான், 1% மாத்திக்கிட்டேன், வாழ்க்கை இந்த அளவுக்கு மாறிடுச்சு. அப்ப 10% மாத்தனா? 50% மாத்தனா? அதனால தயவு செய்து ரியாலிட்டி எடுத்துக்கங்க. ஏதோ லூசு பையன் பேசலாம்னு கோவப்பட்டுக்காதீங்க, கோவப்பட்டாலும் தப்புல திருந்துங்க, திருந்துங்க. உண்மையை சொல்லும் போது கோவம் வரதான் செய்யும், வரதான் செய்யும், பரவாயில்ல. கொஞ்சமாவது உரைச்சாதான் அவரை தவிர போக முடியும், கொஞ்சமாவது சூடு சுரணங்கிறது வேணுங்கிறது முன்னோருடைய கருத்து, தமிழரோட கருத்து. கொஞ்சமாவது சூடு சுரணம் வேணும், கொண்டாடி எப்படி பேச முடியுமா? ஏய் ஓடி என்ன நோக்கம் அப்படின்னு கேட்டான். நான் என்ன சொன்னா, ஐ வாண்ட் யூ ஹேவ் ஒன் க்ரோத் பர்மனன்ட் பார்னு விட்டான். அந்த ப்ரோக்ராம் அக்ரிமென்ட் செருப்புல அடிப்போம், காரி துப்போம், காயப்பேன் பேசுவோம், இதுக்கெல்லாம் சரி ஓகேன்னு சொன்னாலும் அந்த ப்ரோக்ராம் பண்ணோம். இந்த ப்ரோக்ராம் அட்டம் பண்ணிட்டு போயிட்டா, ஜட்டி எல்லாம் கட்டிட்டு பேங்க் பேலன்ஸ் எல்லாம் புடிக்கிட்டு நகரத்துல புடிக்கிட்டு நிலத்தை எல்லாம் புடிக்கிட்டு அம்மனை தோட தெருவை நிறுத்தினாலும் அடுத்த மாசம் நான் கூட சொல்லுறே
எவ்வளவு கல்வி பிடிக்க முடியுமா? எவ்வளவு லாங்குவேஜ் பிடிக்க முடியுமா? தமிழ்நாட்டில் அத்தனை பேர் தோத்தினா கேரளாவில் போய் படிச்சுக்குவேன், கேரளாவில் அத்தனை பேர் தோத்தினும் நார்த் இந்தியாவில் போய் படிச்சுக்குவேன், இங்க எல்லாம் வரும் துபாயா போய் படிச்சுக்குவேன். உருது சூப்பரா பேசுவேன். ஒரு மொழி தெரிஞ்சா 100,000, பல மொழி தெரிஞ்சா 500,000. ஆமா, பல கோடி. சோ சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா மட்டும் என்ன சப்ஜெக்ட் பேசினேன், இந்த சிலிண்டரை ஆன் பண்றதுக்கு படிச்சிருக்கணுமா? இந்த சிலிண்டர் ஆன் பண்றது அழகா இருக்குமா? இந்த சிலிண்டர் ஆன் பண்றது பயங்கர பிரில்லியண்டா இருக்குமா? அப்ப எல்லா வேலையும் சிலிண்டர் ஆன் பண்ண முடியுமா? சிலிண்டர் ஆன் பண்ணுங்க, தட் மீனிங் கொடி சொல்ல முடியும். ரெண்டாவது, ஸ்டவ் ஆன் பண்ண முடியுமா? பண்ண முடியும். ஸ்டவ் ஆன் பண்ணுங்க, ஆன் பண்ணி ஃபுல்லா வைங்க. ஃபுல்லா வச்சுட்டு அந்த வீட்டுல ஒரு அம்மா இருப்பாங்க, எந்த வீட்டுல பெண்மணின்னு ஒருத்தர் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட சொல்லிட்டு அக்கம் பக்கத்துல ஒரு நாலு அக்கா தங்கச்சியில கூப்பிடுங்க, ஒரு நல்ல விஷயத்த நான் சொல்ல போறேன். எல்லாம் 78 போட்டு சிலிண்டர் வாங்கிட்டு இருக்கிறீங்க, இன்று முதல் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 500 தான் சிலிண்டர் ரேட். அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்த உங்களுக்கு சொல்ல போறேன், மாசம் உங்களுக்கு சார் மிச்சம் ஆகும், நல்ல விஷயம் தானே அப்படின்னு கூப்பிடுங்க. அவங்க நாலு பேர் கூப்பிடுவாங்களா? கூப்பிட்ட உடனே அவங்க நாள் என்ன பண்ணாங்க பாருமா, நான் சிலிண்டர் ஆன் பண்ணிட்டேன், ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன், நெருப்பு உயரத்தை பாருங்க எப்படி இருக்குதுன்னு பார்ப்பாங்க. பார்த்த உடனே சிலிண்டருக்கு மேல இந்த ஸ்ப்ரே எடுத்து ஒரு 5 5 இது அடிக்கலாமா? இதுக்கு அறிவு வேணுமா? பிரியண்டா இருக்கணுமா? பெருசா படிச்சிருக்கணுமா? பெரிய பொடிசனா இருக்கணுமா? அடிச்ச உடனே என்ன ஆகும்? வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் அந்த நெருப்பு 5 சென்டிமீட்டர் உயரம் அதிகாயிரும், விட்டு 1 சென்டிமீட்டர் அதிகாயிரும், கலர் டோட்டலா மாறிடும். உடனே என்ன சொல்லுங்க, ஒரு சாதாரணமான வாட்டர் சிலிண்டர் இவ்வளவு பெரிய ஸ்ட்ராங் ஆனது இங்க அப்ளை பண்ணோடனே உள்ள போயிட்டு நெருப்போட தன்மையை மாத்துதுன்னு சொன்னா, வாட் இஸ் த ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன ஆகுது, அதுக்குள்ள இருந்த திறன் அதுல இருந்து மேன்மைப்படுத்தப்பட்டு விட்டது. சோ அந்த கேஸ் இருக்கு 30 வர சிலிண்டர் உங்களுக்கு 45 உங்களுக்கு வரும், 40 to 45 வரும். 50 சிலிண்டர் அப்ளை பண்ணலாம். மொத்தம் ஒரு ஒரு ப்ராடக்டோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 3,000 rupees. பட் உங்களுக்கு சேவிங்ஸ் எவ்வளவு கிடைக்கும்? 15,000 கிடைக்கும். கரெக்டா காலண்டர் நோட் பண்ணி சொல்லுங்க, யூஸ் பண்ண சொல்லுங்க. 10 to 15 கன்ஃபார்மா எக்ஸ்ட்ரா வரும். 10 to 15 40% கன்ஃபார்மா சேவிங்ஸ், 40% சேவிங்ஸ். அப்ப இந்த ஒரு விஷயத்தை எடுத்து சொன்ன பிறகு அந்த மனசை ஏத்துக்கல அப்படின்னு சொன்னா, கண்ணு முன்னால ப்ரூவ் பண்ண பிறகு ஏத்துக்கலன்னா லூசுன்னு அர்த்தம் இல்லைங்களா? லூசுன்னு வச்சுட்டு முன்னேற முடியுமா? அதை என்ன பண்ணும், உடனே கழட்டி விட்டணும், உடனே கழட்டி விட்டணும். அதான் ரெண்டு விஷயம் சார், ஒன்னே உறவு தொடரணும், இல்லைன்னா அப்பவே முடியணும். இந்த மாதிரி லூசு பையன் எல்லாம் கட்டிட்டு எங்க அம்மா பிழைக்க போற
உறவு கட்டு அவன் தான் பிசினஸ் நம்ம கூட வரணும் இல்லை கட்டு இல்லைங்களா கட் பண்றதே பண்றீங்க நல்லா காரியம் எப்படி கட் பண்ணுங்க இல்லைங்களா சொல்லுங்க பின்ன 3000 வாங்கிட்டு நான் 15000 கொடுக்குறேன் இது கூட உன் புரோசன் புரியல இவெல்லாம் ஒரு ஆம்பளை வச்சு கட்டிட்டு உன் குடும்பம் எல்லாம் எங்க போய் முன்னேற போகுது என்ன பண்ண அன்னைக்கா சண்டை வரைக்கும் வீட்டுல அப்புறம் தான் தட்டிட்டு பரவாயில்ல அப்போ இந்த வாரத்தை இது நியாயம் இருக்கா இல்லைங்களா எல்லாம் பேசணும் நியாயம் இருக்கு இல்லைங்களா நம்மளை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி பீப்புள கூட வச்சுக்கணும் இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் இதுக்கு சொல்லுங்க சாதாரணமான ஒரு நபர் படிப்பறிவு வேண்டாம் அழகா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல பேசல் இருக்கணுங்கிற அவசியம் இல்ல பணக்காரனாங்கிற அவசியம் இல்ல கஷ்டப்பட்டு கேஸ் யார் வீட்டுல இருக்குங்கிறது கண்டுபிடிக்கிற நபரா தான் மட்டும் போதும் அங்க போயிட்டு இந்த டெமோ எல்லாராலையும் பண்ண முடியுமா செஞ்ச பிறகு சாதாரண மனசு நம்ம எல்லாம் என்னவோ மாறிக்கலாம் ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் என்னவோ மாறிக்கலாம் ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு காமிக்க போறோம் அதுக்கப்புறம் தான் பிசினஸ் போறோம் என்ன கேட்டீங்கன்னா மனுஷனோட மனசு இல்ல இது ஈஸி தான் அப்படின்னு ஒரு விஷயம் மட்டும் வந்துருச்சு வைங்க உங்களை யாருமே தடுக்க முடியாது மூணு அக்கா தங்கச்சிங்க வீட்டுல அஞ்சு பொம்பளை மட்டும் பாட்டி 53 அம்மா 33 பெரிய அக்காவுக்கு 14 அடுத்த அக்கா 11 அடுத்த அக்காவுக்கு 9 இப்படிலாம் இருந்து சரி நம்மளும் ஒரு டிஃபரெண்டாக அவங்க பண்ணி ஆகுமே அப்படின்னு சொல்லிவிட்டு முன்ன பண்ண அவங்க பஸ்ஸே ஒழுங்காக ஏறணும் எங்கே போய் ஃப்ளைட் ஏறிக்கிறாங்க இப்போ 2 நாளைக்கு முன்னே சேலத்துலேருந்து ஃப்ளைட் ஏற்றுனேன் 3 பேர்த்து ஃப்ளைட் ஏற்றுனேன் கொண்டு போய் சென்னையில் இருக்கிறேன் சென்னையில் இருக்க ஒரு 5-star ஹோட்டல் கூட விட்டேன் 5-star ஹோட்டல்னா அதாவது ஒரு டீ 280 ரூபா ஒரு ஆம்லெட் 450 ரூபா ஒரு டைட் சாதம் 450 ரூபா அப்படி இருக்கும் அந்த விஷயங்கள்லாம் அப்படி இருக்கும் ஒரு 10 பேர் வந்து சுற்றி நின்று கவனிப்பாங்க அப்படிலாம் செய்வாங்க நம்ம பிறந்த கொட்டக்காடு ஏற்கனவே ஃப்ளைட்டு கொண்டு போய் இறக்குறது 5-star சரிங்களா அங்கேருந்து நல்ல லக்ஸரியான வீக்கள் புக் பண்ணி கொண்டு போய் பார்த்தீங்கன்னா வந்தது திரும்ப இண்டிகோ அடுத்து இண்டிகோ வைத்து கொண்டு வந்து நைட்டு பண்ண கொடுத்து இறக்குனேன் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் எத்தனை தம்பிங்க வந்து அக்கா விடுபட்டாங்க எத்தனை தம்பிங்க 3 அக்காவுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க எத்தனை தம்பிங்க நண்பர்கள் எத்தனை பேருக்கு கார் வாங்கி கொடுத்துருக்காங்க 6 டிரைவர் வந்து பெரியதாக்கியிருக்காங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்னோட எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா சார் பாத்திரம் பித்தளை பாத்திரத்தை அடவுல வச்சுதான் சாப்பிட்டோம் அப்படிதானா அப்ப நீங்களே குடும்ப சார்ந்தவங்க தான் கேவலம் பரவாயில்ல சார் சீரியஸா சொல்ல ஒரு அம்மா நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 நாளைக்கு முன்ன மருந்து அடிக்கிற பதம் பார்த்தேன் பார்த்து டக்குன்னு வந்து ஒரு 1000 ரூபாய் எடுத்து கொடுத்தேன் அந்த அம்மாவோட ஹஸ்பண்ட் இருந்தாங்க அது பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்ல இருந்து ஒரு மருந்து விளையாண்டு தந்தவங்க எதுக்கு கொடுத்தங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும் அந்த அம்மாவுக்கு என்ன தெரியாது அந்த அம்மாவுக்கு என்ன தெரியாது அந்த அம்மாவுக்கு ஏன் கொடுத்தங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும் பட் என் கூட சௌந்தரம் அவனுக்கும் தெரியாது ஏன் கொடுத்த இந்த விஷயம் சொல்றேன் அந்த அம்மாவோட அம்மா ஒரு நாள் சின்ன பாத்திரத்தை அளவுக்கு வாங்கிட்டு 3 ரூபா பணம் கொடுத்து போய் மக்காச்சோளம் பாக்கி வாங்கிட்டு வந்துச்சு பித்தளை பாத்திரத்தை 3 ரூபாய்க்கு அடவுல வச்சுட்டு மக்காச்சோளம் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்து பிள்ளைகளை காப்பிட்டேன் அந்த அம்மாவோட அம்மா கொடுத்துச்சு அந்த நன்றிக்கு நான் இதை பார்த்த உடனே ஏதோ கஷ்டத்துல இருக்க மாட்டேங்குது இந்த அம்மா நான் அந்த ராஜப்பன் சொல்லியிருந்தாங்களே கண்ணுக்குள்ள இருந்தா இல்ல அவங்க பையன் தான் நான் இவ்வளவு மெசேஜ் நான் கொடுத்தது உங்க அம்மா இப்படி பண்ணா அதுக்காக நான் கொடுக்குன்னு சொல்லல அது வீட்லயும் வந்து என் ஒய்ஃபா விட்டு இருக்கிற மாதிரி காரியத்துல ஒன்றும் அதிகமாக சொல்ல மாட்டாங்க எனக்கு எத்தனை பிரச்சனை இருந்தாலும் இப்போ 6 மாசத்துல கிட்டத்தட்ட 2.5 கோடி ரூபா வட்டி இல்லாம கொடுத்துருக்கேன் இப்ப கணேஷ் நடிகளா கணேஷ் வெளிப்பட்டாரா எல்லாரும் நல்லா பேசலாம் எனக்கு எத்தனை 1000 பிரச்சனை இருந்தாலும் வட்டியில மேல கொடுத்துருக்கேன் 2 கோடி 60 லட்சம் கொடுத்துருக்கேன் அது காரணம் இருக்கு
இருக்கும் சொன்னா இது கவர்மெண்ட்ல இன்கம் டாக்ஸ் ரேட் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது இன்கம் டாக்ஸ் ரேட் வந்திருக்குங்களா எனக்கு நாலு நாள் ரைடு முத முத இந்திய நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில ஒரு நெட்வொர்க்கிற்கு இன்கம் டாக்ஸ் ரைடு வந்து எனக்கு மட்டும்தான் நெட்வொர்க் நாலு நாளுக்கு போட்டு வெண்டை கட்டிட்டானுங்க எவ்வளவு பணம் வரும்னு பார்த்தாடே பீர் வேணும் பிஸ்கி வேணுமா சொல்லு ஒரு ஃபுல் வாங்கி தரேன் பிரியாணி வேணுமா சொல்லு ஒரு ஃபுல் வாங்கி தரேன் ஒரு நயா பைசா கொடுக்க மாட்டேன் ஒரு ரூபா கூட கொடுக்க மாட்டேன் எடுத்து கொண்டு போய் அப்படின்னு கொண்டு போய் சோனல் கொடுக்கிட்டான் சோனல் கொடுவே பெரிய ஆபீசர் முன்னாடி உட்காரிச்சிட்டான் உட்காரச்சுட்டு வளர்ப்புறான் என்னடா போட்டு தரணும் பார்த்தேன் ஏய்யா நான் கொடுக்குற பணத்தையே வாங்கிட்டு நான் கொடுக்குற பணத்தை பெட்ரோல் போட்டுக்கிட்டு டீசல் போட்டுட்டு இப்படி ஏசி உட்காந்து என்னையே கேடி கேட்கறியா யாருக்கு பணம் சார் அது சார் 13.5 கோடி ரூபாய் நான் டாக்ஸ் கட்டுறீங்களா அது மக்கள் பணம் சார் இந்த 13 கோடி அவன் போஸ்ட் கட்டுவான் அள்ளி விடுவான் ஏசியில போவான் பிரியாணி சாப்பிடுவான் யார் சுத்தது இன்னைக்கு கவர்மெண்ட் நடத்துறது யார் தெரியுங்களா ஏழை மக்கள் சார் இந்த பேங்க் மேனேஜர்ல வாழக்கிறது யார் தெரியுங்களா ஏழை மக்கள் சார் இந்த பேங்க்ல என்ன பண்ணிட்டு இருக்குது பணக்காரனுக்கு பணத்தை கொடுக்குது பணம் இல்லாதவங்க கொடுங்குது புரியுதுங்களா இந்த பேங்க்ல என்ன பண்ணுது எருமையை கொண்டு போய் நிக்க வச்சு ஒரு ஓட்ட போட்டு 50,000 கொடுக்குது உங்களை பிடிச்சி போய் ஓட்ட போட்டு 50,000 கொடுப்பானா அப்ப நம்ம எல்லாம் எப்படி புரியுதுங்களா நான் ஏன் ஆதங்கப்படணும் புரியுதுங்களா பணம் இருந்தாதான் ஜனபலம் ஜனபலம் இருந்தாதான் பணபலம் பணம் இல்லைன்னா கொண்டாட்டி இல்லை பொருத்தணும் இல்லை கட்டிட்டு உள்ள வச்சுட்டு உள்ள குழந்தைய உள்ள அப்பன் இல்லை அண்ணன் இருந்தாலும் யாரும் கிடையாது யாரும் கிடையாது அனுபவி சொல்றேன் கொண்டாட்டி விலை போட்டா கட்டி வச்சுக்கலாம் பக்கத்து விலை விலை போட்டா கட்ட முடியாது புரியுதுங்க அடிமட்டத்தில் முன்னேறது அப்படிங்கிற கணக்கு போட்டு ஒரு சிகரெட் கடை தொடங்கிடலாம் அப்படியே தொடங்கி எழுத படிக்க தெரியாத அந்த காரணத்தால இன்னைக்கு உலகத்துல ஸ்பென்சர் கிளாஸ்ங்கிறது ஹையஸ்ட் டர்ன் ஓவர் தௌசண்ட்ஸ் ஆஃப் க்ரோஸ் வந்து நீ டர்ன் ஓவர் அதாவது ஒவ்வொரு மிகப்பெரிய வெற்றியும் ஒரு சிறிய துன்பத்துல இருந்தா தொடங்கிருக்குது அந்த துன்பங்கிற விஷயம் வராம இருந்தா அந்த மனிதன் மேம்படுத்திக்க மாட்டான் அப்ப துன்பம் தான் ஒரு மனிதனை மேம்படுத்தும் அணிவரா இருக்கிறது எதுங்க துன்பம் தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மனிதன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாமனிதன் ஆக்குவது அந்த மனிதனுடைய தற்போது சந்திக்கின்ற பிரச்சனைகள் மட்டுமே எந்தெந்த பிரச்சனை வருதோ அந்த பிரச்சனை ஏன் வருது அந்த பிரச்சனை உங்களை முன்னேற்ற விரும்புது அப்ப பிரச்சனை மட்டும் தான் நம்ம முன்னேற்றோம் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் ஒரு சின்ன காம்பினேஷன் போட்டு நம்ம எல்லாரும் லோ கிளாஸ் பீப்புள் மிடில் கிளாஸ் ரொம்ப தரம் தாழ்த்தப்பட்டவர்கள் நம்ம எல்லாரும் படிக்காதவங்க சாதாரண அடிமட்டத்தில் நம்ம எல்லாரும் வந்திருக்கோம் நம்ம எல்லாரும் சேர்த்து இந்த டெமோவை மட்டும் ஒரு நாளைக்கு ஒரு வீட்டில் நம்ம பண்ண போறோம் ஒரு நாளைக்கு ஒரு வீட்டில் பண்ண போறோம் அப்ப வருஷம் எத்தனை வீட்டில் பண்ணிருப்போம் 365 பேசாதவங்களா தயவுசெய்து பேசுங்க 365 வீட்டில் பண்ணியிருப்போம் அப்ப 365 வீட்டில் நம்ம டெமோ பண்ண பிறகு
முதல் வருடம் முதல் வருடம் 305 வீட்ல நம்ம டெமோ பண்ணிருக்கோம். இந்த 305 வீட்ல மொத்தம் ஒரு 10 பேர் எஸ்எல்ஓல தம்பி உங்களுடைய ஐந்தாவது வருட தீபாவளி எப்படி இருக்கும் அப்படிங்கறத உணர்த்த விரும்புறவங்க ஒரே ஒரு டெமோ மட்டும் பண்ணுங்க. நான் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது 365 வீட்டுல இந்த கேஸ் டெமோ மட்டும் பண்ணியிருந்தால் ஒரு வருஷம் முடியும் பொழுது உங்க கூட ஒரு 10 பேர் இந்த பிசினஸ்ல ஜாயின் பண்ணிருப்பாங்களா அப்படிங்கறத கேள்வி. கண்டிப்பா இல்ல முடியாதுன்னு யாருடைய மனசு வந்து ஓபனா சொல்லுங்க. நான் விளக்கம் சொல்றேன், முடியுமா தங்கச்சி சொல்லுப்பா, முடியுமா தம்பி, சார் சார் முடியுங்களா, 10 பேர் முடியுமா? அப்ப எல்லாரும் மூணு கேட்டு தெரிஞ்சுக்கலாம், இந்த டெமோ ஒரு வருஷம் தொடர்ந்து செய்யும் போது 10 பேர் வருவாங்களா? வருவாங்க. அப்ப இது மிகவும் எளிமையானதா கடுமையானதா? எளிமையானது, ரொம்ப சிம்பிள். அப்ப மனசு என்ன இருக்குது, ஒரு வருஷம் 10 பேரை கொண்டு வந்துட முடியும். அப்ப முதல் வருஷம் உங்க டீமோட சைஸ் என்ன ஆச்சுங்க? 10 பேர் ஆச்சு. ஓகே, ரெண்டாவது வருஷம் இதே ட்ரைனிங் அவங்களுக்கு கொடுத்து அந்த 10 பேத்துக்கும் இந்த சேம் கேள்வியை கேட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? எஸ் னு சொல்லுவாங்க. அப்ப ரெண்டாவது வருஷம் உங்க கூட என்ன நடக்குதுன்னா 10 × 10 = 100. ஏன்னா இது எனக்கு எளிமையா இருந்தது. உண்மைன்னு சொன்னா அந்த மனுஷனுக்கு எளிமையா இருக்கும், ஏன்னா அந்த மனுஷன் நம்ம கிட்ட இருக்கான். கேட்டல சார், ஒரு பெரிய புரட்சி பண்ண முடியும். சேலத்துல நீங்க மட்டும் மனசு வச்சீங்கன்னா பெரிய புரட்சி பண்ணிடலாம். அவன் மதத்தை மாத்திட்டான், அவன் புதுசா ஒரு மதத்தை உருவாக்கிட்டான், அவன் ஒரு புது புது லாங்குவேஜ் கண்டுபிடிச்சிட்டான், அவன் புதுசு புதுசா சயின்ஸ் கண்டுபிடிச்சிட்டான். நம்ம புதுசா கண்டுபிடிக்க வேண்டாம், ஏற்கனவே இருக்கிறத எப்படி கொண்டு போலாம்? கொஞ்சம் சின்ன முயற்சி, சின்ன முயற்சி. அப்ப நம்ம எல்லாருக்குமே ஒரு வருஷம் இந்த கேஸ் டெமோ கொடுத்து 10 பேரை கொண்டு வந்து எளிமையா இருந்தது. நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த 10 பேர் கொண்டு வந்தீங்களா, அந்த 10 பேர் கை பிடிச்சிக்கிட்டு அடுத்த ஒரு வருஷம் போயிட்டே இருக்கும்போது அந்த 10 பேரும் 10 பேரை கொண்டு வந்தாங்க. உங்களோட டீமோட சைஸ் என்னாச்சு? 100 பேர் ஆச்சு. மூணாவது வருஷம் நம்ம டீமோட சைஸ் 100 பேர். இந்த 100 பேத்துக்கும் நமக்கு எப்படி எளிமையாக இருந்ததோ அதே மாதிரிதான் அவங்களுக்கு எளிமையா இருக்கும். அப்ப மூணாவது வருஷம் அவங்க அப்படியே கையை பிடிச்சி இந்த டெமோ மட்டுமே கத்து கொடுத்துட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா 365 நாள்ல ஒரு 10 பேர் கொண்டுட்டு வர்றது அவங்களுக்கு எளிமையா இருக்கும். உங்க டீமோட சைஸ் என்ன ஆகும்? 1000. நாலாவது வருஷம் நமக்கு எல்லாத்துக்கும் 10 பேர் கொண்டு வரது எளிமைன்னு சொன்னா நாலாவது வருஷம் இந்த 1000 பேருக்கும் 10 பேர் கொண்டு வர்றது எளிமையாக தான் இருக்கும். டீமோட சைஸ் என்ன இருக்கும்? டீமோட சைஸ் என்ன இருக்கும்? இன்னொரு தடவை கொண்டு சொல்லுங்க. அப்ப இவ்வளவு ஒரு 10,000 மக்களை கொண்டு வரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தொழிலாளியா? அஞ்சாவது வருஷம் எந்த ஒரு துறையா இருந்தாலும் நம்ம 5 இயர்ஸ் போடணும், உண்மை 5 வருஷம் போடணும். அப்ப ஒரு வருஷம் நம்ம கொடுக்கறது எப்படி பாத்தீங்கன்னா சராசரி மனிதன் கூட எஸ் இது என்னால முடியும் அப்படின்னு ஏத்துக்கணும், அப்படின்னு ஏத்துக்கணும். அப்போ 5வது வருஷம் இந்த 10,000 பேருக்கும் அடுத்த 10 பேர் கொண்டு வர்றது ஈஸியா இருக்குமா கஷ்டமா? அப்ப உங்க டீமோட சைஸ் என்ன ஆகுது? 1,00,000 பேர். 1,00,000 பேர் வேலை பார்க்கற அந்த தொழிலாளர் தொழிற்சாலையோட ஓனரீங்க. உங்க ஃபேக்டரியில எவ்வளவு பேர் வேலை பார்க்கறாங்க? 1,00,000 பேர் வேலை பார்க்கறாங்க. 1,00,000 பேர் டெய்லி 1 மணி நேரம் கொண்டுட்டோம், 1,00,000 மணி நேரம் ஒரு நாளைக்கு 10 வருஷம். அப்போ 10 பேரை கொண்டு வந்தது ஈஸி தான். இது ஒரு பைபிளா எடுத்துக்கலாம், ஒரு பைபிளோட வசனமா எடுத்துக்கலாம், ஒரு கீதாச்சாரமா எடுத்துக்கலாம், ஒரு குரானோட ஒரு செய்தியை நம்ம எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துட்டு மட்டும் மனசுல பதிய வச்சுட்டு நான் 10, அவர் 10, அவரோட 10 இந்த செய்தி மட்டும் எடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு தைமனுடைய வாழ்க்கை 5 வருஷம் கழிச்சு எப்படி இருக்குங்கிற சின்ன ஒரு கால்குலேஷன் போடலாம். 5 வருஷம் முடிஞ்சிருக்குது, வருஷம் 10 பேர் கூட நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். 5வது வருஷம் முடியும் போது உங்களுடைய இன்கம் லெவல் எப்படி இருக்குங்கிற மட்டும் சின்ன ஒரு கால்குலேஷன் போடலாம். இந்த கால்குலேஷன்ல எந்த தவறும் இல்லை. நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க இந்த வருஷம் என்ன இருக்குது, 5 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு,
மொத்த டீமோட சைஸ் எவ்வளவு வந்திருக்குது? 100,000 பேர் உங்க டீம்ல வந்திருக்காங்க. அப்ப பயங்கர ஸ்டார்ட் பண்றீங்க. ஒரு 5000 ரூபீஸ் பேக்கேஜ்ல அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க வெச்சுக்கிடுவோம். அப்போ 50,000 பேர் இங்க இருக்காங்க. 50,000 பேர் உங்களுடைய ரைட் சைடுல இருக்காங்க. ஒரு பேர் மேட்ச்க்கு 500 ரூபீஸ் கிடைக்குது. 50,000 into 500 2.5 crore. அதாவது 5 வருஷம் முடியும் பொழுது உங்களுடைய இன்கம் 2,50,000. வருஷத்துக்கு எவ்வளவு? 50,000. வருஷத்துக்கு அதாவது இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு மேட்டர், 2,50,000 சர்வசாதாரணமா 25, அதாவது டோட்டலா 5,000 டிவைட் பண்ணுங்க, 5 வருஷம் போட்டிருக்கோம், 5×25 50,000. ஒரு வருஷத்துக்கு 50 lakhs. கால்குலேஷன் தப்பு இருக்குங்களா? நோ. 10 பேரை கொண்டு வரது டஃபா இருக்கா? அப்ப 10 பேரை கொண்டு வரது ஈஸின்னு சொன்னா 5 வருஷத்துல 2.5 கோடி சம்பாதிக்கிறது ஈஸி. அப்போ 100% நடந்தா 2.5 கோடி, சரிங்க? இதுல ஒரு 50% நடக்குது வச்சுக்கோமே, ஒரு 50% நடக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா 1,25,00,000. சரி, 50% நடக்கல, 10% மட்டும் நடக்குது. 10% மட்டும் நடக்குது. 25 லட்சம். 25 லட்சம். 25 லட்சம். ஒரு 10% நடந்தா கூட உங்களுடைய இன்கம் 25 லட்சம். இப்ப சொல்லுங்க, இந்த பிசினஸ் ஸ்மார்ட்டஸ்ட் வீட்டுக்கான பிசினஸா இல்ல முட்டா பசங்களோட பிசினஸா? ஸ்மார்ட்டஸ்ட். இந்த பிசினஸ் பணக்காரங்களுக்கு அவசியமா, பணம் இல்லாதவங்களுக்கு அவசியமா? பணம் இல்லாதவங்க. இதை புரிஞ்சுக்கிட்டாவே போதும் இந்த தொழிலை. இல்ல அடுத்த 5 வருஷத்துல கேஸ் இல்லாம போயிருமா? கேஸ் இருக்குதான் செய்யும். அப்ப நம்ம தொழில் இருக்குதான் செய்யும். 3,000 வாங்கிட்டு நம்ம 15,000 சர்வீஸ் கொடுக்குறோம். அப்ப அங்க நேர்ம இருக்குது, நீதி இருக்குது, நியாயம் இருக்குது, தம்பம் இருக்குது, உண்மை இருக்குது. அப்ப இந்த 5 விஷயம் இருந்தா கடவுளுடைய ஆசீர்வாதம் அது இருக்குமா இருக்காதுங்களா? கண்டிப்பா. அப்ப நம்ம ஜெயிக்கவே ஜெயிக்க மாட்டோமா? எஸ், சிம்பிளான விஷயம். அப்ப இந்த தொழிலை பத்தி டீப்பா தெரிஞ்சுக்கலாமா? எஸ், ரொம்ப ஈஸியா இருக்குங்களா? ஒவ்வொரு மனிதனுமே ஜெயிக்க முடியும். ஒவ்வொரு நபர்களும் ஜெயிக்க முடியும். அதுக்கான பயிற்சியும் முயற்சியும் வேணும். பயிற்சியும் முயற்சி இருக்கும் போது நமக்கு அடுத்த அளவுக்கு போக முடியும். அப்ப பயிற்சிங்கிறது எங்க நடக்குது? அதாவது மாசத்துல ஒரு தரம் கொடைக்கானல பயிற்சி கொடுக்குறோம். இந்த மாசம் 31st சாயங்காலம் அந்த கொடைக்கானல ஒரு குரூப் கூப்பிடுறோம். அப்ப 1st ஃபுல் டே ப்ரோக்ராம் இருக்கோங்க. அந்த ப்ரோக்ராம்ல காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நைட் டின்னர் இருக்கும், பார்ட்டி இருக்கும், காலையில டிஃபன் இருக்கும், மதியம் லஞ்ச் இருக்கும். ஃபுல் டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 hours நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க, எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுப்பாங்க. அங்கே ஒரு சீனியர் டாக்டர் எம்எஸ் சர்ஜன், நம்ம ஹெல்த் பற்றி பேசுறதுக்கு ஒரு எம்எஸ் சர்ஜன் வருவார். அவர் சயின்டிஃபிக்காக நம்ம ப்ராடக்ட் எதெல்லாம் ஒர்க் பண்ணுங்கிற விஷயத்த அவர் எடுத்து சொல்லுவார். இதையெல்லாம் கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது கொட்டக்காட்டிலேருந்து எப்படி ராஜா டெவலப் ஆயிருக்கானோ அதே மாதிரி நீங்களும் கொட்டக்காட்டிலேருந்து டெவலப் ஆக முடியும். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோங்கிற பற்றி நினச்சி வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாளைக்கு எங்கள் 15 கோடி இருந்த அக்கௌண்ட் நானே பண்ண இல்லைங்களா? அப்ப இனி வந்து 1,000 crore சொல்லும்போது நம்மளுடைய ப்ராஃபிட் எவ்வளவு இருக்கும், பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும், அடுத்த வருஷம் என்ன டிராபிக் இருக்கும், ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் கம்பெனி எப்படி இருக்கும், இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம செயல்படணும். அப்ப பெட்ரோல் டீசல் கேஸ் கனெக்ஷன், கேஸ் பத்தி பேசணும். அடுத்தது 2-wheeler 4-wheelerே நம்ம சூப்பரான ஒர்க் இருக்கு, உங்களை அலுவலகம் கேட்டுங்க. இப்ப நம்ம வந்து ஹெல்த் பத்தி பேச போறோம். போர்டு வச்சுக்கலாம் சார், ஹெல்த் பத்தி பேசலாம். ஹெல்த்ல இன்னைக்கு ஹெல்த் இண்டஸ்ட்ரிங்கிறது நாளுக்கு நாள் கெட்டிட்டே போகுது, நாளுக்கு நாள் கெட்டிட்டே போகுது, நாளுக்கு நாள் நோயின் அடிகள் என்ன பழைய காலத்துல நீண்ட நாட்கள் வாழ்ந்தாங்க, டக்குன்னு இறந்தாங்க. இப்ப என்ன பண்றாங்க? குறைவான நாட்கள் வாழ்ந்து அதிகப்படியான நாட்கள் சாகுறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழல் மாறணும்னு சொன்னா நம்ம எல்லாரும் கொஞ்சம் நல்ல விஷயத்தை கத்துக்கிட்டாதான் ஏழை எளிய மக்களுக்கு, சராசரி சாமானிய மனிதனுக்கு இந்த ஒரு பெனிஃபிட் எல்லாம் போய் சேரும். அப்ப ஹெல்த் இண்டஸ்ட்ரியில நமக்கு என்னென்ன சூப்பர், உலகத்துலயும் யாரும் வியக்கத்தக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன? இது பாத்தீங்கன்னா இந்த பாம்பு பிடிக்கிற சங்கத்தோட தலைவரை பார்த்தேன். பாம்பு பிடிக்கிற சங்கத்தோட தலைவர் அவங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 100 பேருக்கு மேல அந்த பாம்பு பிடிக்கும் போது பாம்பு கடிச்சு அவங்க வந்து இறந்துருக்காங்க. அவங்க எங்கேயே கேள்விப்பட்டு எனக்கு கான்டாக்ட்ல வந்தாங்க, திரும்ப இந்த வாங்க சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி போனேன். அவர் கூட்டிட்டு ஒரு இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 10,000 பாம்பு இருக்கும். ஒரு 10,000 பாம்பு இருக்கிற இடத்துல எத்தனை கூட்டிட்டு அப்புறம் போனேன். போயிட்டு எந்த பாம்பு கடிச்சாலும் என்டையர் பாடியில ஸ்ப்ரே பண்ணா என்ன ஆகும்னா விஷம் போயிடும்.
எப்படி ஏத்துக்கிறது? யாரும் நம்புவாங்களா? எப்படி சொன்னார, பழைய காலத்துல எங்க அப்பா கூட பாம்பு கடிக்கலாம் விஷம் போட்டுருக்காரு, பாடம் போட்டுருக்காரு. பழைய காலத்துல பாம்பு கடிச்சு பாடலாம் வச்சுக்கலாம் அப்படி நல்லா சொன்னாருங்களா. எப்பவுமே அந்த காலத்துல எங்க அப்பாவால பாடம் போட்டப்பட்ட ஒரு பாட்டி இருக்குது, சிக்குமல்லி பாட்டின்னு சொல்லுவாங்க. இந்த ராஜா காலம் சாச்சாச்சு நடந்தது தெரியுமா? அந்த பாட்டிக்கு வந்து கட்டளை போட்டுதான் தூக்கிட்டு வந்திருக்காங்க. நாங்க பாம்பு கடிச்சிருச்சு, வாயில நுர தும்பிட்டு இருக்குது, எங்க அப்பா வேப்பலை எடுத்து அடிச்சு விட்டுருக்காரு, தெரிய போச்சு. அவர் என்ன சொல்லி அடிச்சு போன எனக்கும் சொல்லி கொடுத்து நானும் அடிச்சு விட்டுட்டு இருந்திருப்பேன் இல்லைங்களா? அவர் பாத்தீங்கன்னா போயிட்டாரு. அதனால அந்த மாதிரி ஆச்சுங்களா? நேற்று பார்த்துட்டு அப்புறம் அவர் சொன்னேன், நீங்க என்ன பண்ணுன்னா இதனுடைய தன்மை புரிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த கரப்பான் பூச்சி இருக்கு இல்லைங்களா, அதை அடிக்கிறதுக்குள்ள ஹிட்னு ஒண்ணு வந்துருக்குது. சரி, அவங்க வீட்டுல இருக்கிற கரப்பான் பூச்சி மேல ஒரு ஹிட் அடிங்க, விஷன் அடிங்க, உடனே டப்புனா வந்துடும். அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரே எடுத்து புஷ் புஷ் அடிங்க, திரும்ப அதை எந்திரிச்சு போகும். அப்புறம் கொஞ்சம் அப்புறம் நம்பிட்டாரு. திரும்ப அவர் ட்ரெயின்ல ஒரு பாம்பு கடிச்சு அப்படி ஏறுமா, இந்த ஒரு பாம்பு வந்து பாத்தீங்கன்னா திரும்ப ஒரு டெமோ பண்ணி காமிச்சார். ஒரு கட்டுரையை எடுத்து அந்த வாழைமட்டை கடிக்க வச்சு அந்த விஷம் அப்படியே ஏறுது, அப்படியே சலன் ஏறுது, அப்படி ஏற வச்சு புஷ் புஷ் அடிச்சு விடணும். அப்புறம் நம்பிக்கிட்டு வரது வந்து பயங்கரமா வேலை செய்யுது. இனிமேல எங்க சங்கத்துல யாரும் சாப்ப மாட்டாங்க, எங்க சங்கத்துல எல்லாத்துக்கும் ஒரு புஷ் புஷ் வாங்கி கொடுத்துடுறோம். யாரும் பாம்பு கிடைச்சாலும் எரிச்சல் வலி போயிரும். இப்படி ஒரு ப்ராடக்ட் ஏதாவது விலை சொல்ல முடியுமா? எப்படி ஒரு ப்ராடக்ட் நம்ம கையில வச்சிருக்கோம், இப்படி வச்சு இப்படி ஒரு ப்ராடக்ட் கையில வச்சு உங்களால வந்து சேல்ஸ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு சரியாவது நிறைய மாதங்கள் வருது இல்ல, அதுல வந்து விரைவிக்கும் ஒன் சைடு விரைவிக்கும் இருக்கிறது. சூப்பரான ரிசல்ட், பைல்ஸ் செம ரிசல்ட். எலும்பு உடஞ்சிருச்சா 10 நாள் எலும்பு கூடும், 10 நாள் எலும்பு கூடும். அதே மாதிரி தீராத புண்ணு இருக்கா, ஒரு மாசத்துல மோர் தன் 90% கிளியர் ஆயிரும். புண்ணு கையை வெட்டணும் கால் வெட்டணும் சொன்னக்கூடிய புண்ணெல்லாம் நம்ம ரிசர் ஸ்ப்ரே வந்து அதை சரி பண்ணி இருக்கு. அடுத்து கால் எரிச்சல் இருக்கா 100% கிளியர் பண்ணும். தோல்வி ஆதியா 100% கிளியர் பண்ணும். இந்த மாதிரி சுகர் இருக்கா, அறுபது அற்புதமான ப்ராடக்ட் மட்டும். பிபி இருக்கா, அருமையா அருமையான ப்ராடக்ட். ஸோ எல்லா வகையான விஷயங்களுக்கும் இந்த ஒரு ப்ராடக்ட் உங்க பாக்கெட்டுக்குள்ள இருக்குதுன்னு சொன்னா குறைஞ்சது ஒரு 36 டாக்டர் உங்க பாக்கெட்டுக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்றது அர்த்தம்.
மத்தியில உள்ள ரத்தம் வருதா அப்ளை பண்ணுங்க ரத்தம் நின்றும் மூணு நாள்ல 50% அந்த புண்ணு சரியாயிடும் அடுத்த 1 வீக்குள்ள அந்த தழும்பே தெரியாது அடுத்து காதல சீல் வருதா சரியாகும் பைத்தியமா சரியாகும் வீட்டுல வைஃப் திட்டுறாங்களா கோமா இருக்காங்களா எல்லா பாக்கெட் அடிச்சு விட்டுருங்க கூடாயிருவாங்க பையன் ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறானா பையன் படிக்க மாட்டேங்கிறானா அப்ளை பண்ணுங்க சூப்பரா படிப்பான் இது என்ன நடக்குது எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னா பழைய காலத்துல நம்ம பாட்டி வீட்டுல தான் நம்ம அட்வான்ஸா கொண்டு வந்திருக்கோம் பழைய காலத்துல குழந்தை உடம்பு சரியில்லாம கூட கொஞ்சம் உப்பு எடுப்பாங்க கருமலம் எடுப்பாங்க முச்சத்துல கொஞ்சம் மண் எடுப்பாங்க ஓலை பிடிச்சி வந்து கொஞ்சம் பவுடர் எடுப்பாங்க இப்படி கையில எடுப்பாங்க இப்படி மூணு சுற்று சுத்தாங்க இப்படி மூணு சுற்று சுத்தாங்க இப்படி போட்டுருவாங்க சரியாயிரும் அதே தான் இது அதேதான் அதை நம்பணுமா இல்லைங்களா நம்பணும் அது ஒரு சயின்ஸ் அவங்க எல்லாம் அந்த சயின்ஸ் சொல்லாம போனாங்க இப்ப நம்ம சயின்ஸ் அட்வான்ஸா கொண்டு வந்திருக்கோம் இதோட ரகசியம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இதுக்கு பேர் தமிழ்ல முப்புன்னு சொல்லுவாங்க அதாவது ஆகாயம் நீர் அதாவது முப்புன்னு சொல்லுவாங்க இந்த முப்புங்கிறது 5000 இயர்ஸ்க்கு முன்னால் நம்ம பாட்டனோட பாட்டன் மூலம் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஃபார்முலா 5000 இயர்ஸ் ஓல்ட் ஃபார்முலா இது சித்தா டிபார்ட்மெண்ட் மூலம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நமக்கு சித்தா டிபார்ட்மெண்ட் வந்து எஸ் ஏ மெடிசன் நமக்கு வந்து லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க இது எப்படி ஒர்க் பண்ணுது உங்க முன்னாடி மூணு வகையான கேள்வி இருக்கும் இவ்வளவு சீக்கிரம் ஒர்க் பண்ணுது எப்படி ஒர்க் பண்ணுது ஒரு கேள்வி இன்னொரு கேள்வி அதாவது குப்பம் கூட சூப்பரா ஒர்க் பண்ணுச்சு சுப்பும் கூட கொஞ்சம் கம்மியா ஒர்க் பண்ணுது ஏன் சுப்பு ஒண்ணு கம்மியா ஒர்க் பண்ணுது ஒரு சிலருக்கு வேலையை பார்க்க மாட்டேங்குது ஏன் வேலை பார்க்க மாட்டேங்குது இந்த மூணு வகையான கேள்வி ஏன் சீக்கிரம் வேலை பார்க்குது அப்படின்னு சொன்னா இப்ப மூச்சு இழுக்கிறோம் இந்த மூச்சு இழுக்கும் போது இந்த ஆக்சிஜன் ஆகப்பட்டது 300 கோடி செல்லுக்கு மைக்ரோ செகண்ட்ல போகுது நம்ம மூச்சு இழுத்து உள்ள கொடுத்த உடனே 300 கோடி செல்லுக்கு மைக்ரோ செகண்ட்ல இந்த ஆக்சிஜன் சப்ளை ஆகுது அப்ப இது என்ன நடக்குது நம்ம இப்படி ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த நைட்ரஜன் கூட மிக்ஸ் ஆயிட்டு ஏர் த்ரூ நம்ம லங்ஸ் த்ரூ ரெண்டு உதய உடம்புக்குள்ள போகுது ஸ்கின் மூலம் போகுது லங்ஸ் மூலம் போகுது உள்ள இழுத்த உடனே அந்த எனர்ஜியை 300 கோடி செல்லுக்கு பாஸ் பண்ணுது எந்த செல் வந்து செத்துட்டு இருக்குதோ அது உயிர்ப்பிக்குது ரிஜினரேட் ஆகுது பிரச்சனை சால்வ் ஆகுது இதுதான் இவ்வளவு சீக்கிரம் வேலை பார்க்கறதுக்கான வேல்யூ நம்ம எல்லாருடைய பாடி ஒரே மாதிரி அல்ல இம்யூன் சிஸ்டம்ங்கிறது வெவ்வேறு இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இம்யூன் சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அவனுக்கு எந்த நோயும் அவங்களை சீக்கிரம் தாக்காது ஒரு சிலருக்கு இம்யூன் சிஸ்டம் அதை எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கும் அவங்களை சீக்கிரம் உடம்பு தாக்கிறோம் அப்ப யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா எதிர்ப்பு சக்தி ரொம்ப சூப்பரா இருக்கோ அந்த உடம்புல 7 செகண்ட்ஸ்ல வேலை பார்க்கும் யாருக்கு எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் குறைவா இருக்குதோ வேலை பார்க்கும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஆனா உடனே பார்க்காது யாருக்கு இம்யூன் சிஸ்டம் டோட்டலா இல்லையோ அதாவது செல் வந்து பாத்தீங்கன்னா 100% பழுதடைஞ்சிருச்சு அதை வந்து பாத்தீங்கன்னா மறுபரிசீலனை பண்ண முடியாது அதை ரிப்பேர் பண்ண முடியாது அது அந்த அளவுக்கு வந்து டேமேஜ் ஆயிடுச்சு ஏன் டேமேஜ் ஆயிடுச்சு நிறைய மருந்தை போட்டு போட்டு அதனுடைய தன்மை மாறிடுச்சு நிறைய இன்ஜெக்ஷன் போட்டு அதனுடைய தன்மை மாறிடுச்சு அதை ரிப்பேர் பண்ணக்கூடிய சூழ்நிலையில அது இல்லை அந்த கண்டிஷன்ல 10% ஒர்க் பண்ணாது அப்போ ஓவரால் ரிசல்ட் எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் 100 பேருக்கு கொடுக்குறீங்கன்னா 60 பேர் வந்து பாத்தீங்கன்னா 7 செகண்ட்ல ரிசல்ட் கிடைக்கும் ஒரு 30 பேருக்கு ரிசல்ட் கிடைக்கும் கொஞ்சம் குறைவா கிடைக்கும் ஒரு 10 பேருக்கு சுத்தமா ரிசல்ட் கிடைக்காது அப்போ ஒரு 10 பேருக்கு ரிசல்ட் கிடைக்கலன்னா இந்த ப்ராடக்ட் அவர் கூட வேலை செய்ய விரும்பலன்னு அர்த்தம் இல்ல அவருடைய உடம்பு வேலை செய்யற அளவுக்கு இல்ல அப்படிங்கறதுதான் முக்கியம் போய் சொல்லி நம்ம பிசினஸ் பண்ணுற அவசியம் இல்ல அது இல்லாம அந்த ப்ராடக்ட் கிடைச்ச உடனே யாரெல்லாம் இறக்கக்கூடிய சூழ்நிலை இருக்காங்களோ அவங்கள மட்டும் தேடிட்டு இருக்காதிங்க ஒரு சார் என்ன பண்றாங்க பர்பஸாவே போன் பண்ணி உங்க ஊர்ல யாராவது சாவர நிலையில இருக்கிறாங்களா என்கிட்ட ஒரு ஸ்ப்ரே வந்துருக்குது சரிங்களா நான் எடுத்துட்டு வரேன் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது சோ நோய்வை படாம இருக்காது டெய்லி யாரெல்லாம் அப்ளை பண்ணும் யாரெல்லாம் நீண்ட நாட்கள் ஆரோக்கியமா வாழ விரும்புறாங்களோ யாரெல்லாம் சிவியர் குரோனிக் டிசீஸ் ஏதோ பேரலைஸ் ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி வராம இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ யாரெல்லாம் நல்ல உற்சாகமா டே ஃபுல்லா வேலை பார்க்க நினைக்கிறாங்களோ காலையில குடிச்ச உடனே என்ன பண்ணும் நம்ம உடம்புல பாயிண்ட்ஸ் இருக்கு 1, 2, 3, 4, 5, 6 இந்த உள்ளங்கையில இந்த உள்ளங்கையில உள்ளங்கால ஃப்ரண்ட் போர்ஷன் பேக் போர்ஷன் இந்த ஏரியாலாம் நீங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னா என்ன நடக்கும் நம்ம உடம்புல அதாவது நிறைய கிளான்ஸ் நாளமெல்லாம் சுரவிகள் இருக்கு அது தன்னுடைய வேலையை ஒழுங்கா வேலை பார்க்கும் சக்ராஸ் அதெல்லாம் சிங்க்ரோனைஸ் ஆகும் அது வந்து பாத்தீங்கன்னா சிங்க்ரோனைஸ் ஆகும் எல்லாம் ஆகும் பிளஸ் ஆறா எல்லாம் ஆகும் இதெல்லாம் நடக்கும்போது உடம்புல இருக்கக்கூடிய 750 ஃபேக்டரி அதனுடைய வேலையை ஒழுங்கா பார்க்கும் ஒழுங்கு பார்க்கும்போது நம்முடைய உற்சாகம் நம்முடைய ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும் அப்போ ஒவ்வொரு தனிநபரும் இதை வந்து யூஸ் பண்ணக்கூடிய அவசியம் யாரெல்லாம் சுகர் பேஷண்ட் இருக்காங்களோ சுகர் பேஷண்ட் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணிட்டு கிட்னி மேலே அப்ளை பண்ணிடணும் கிட்னியில அப்ளை பண்ணிட்டுன்னா சுகர் பேஷண்ட் கடைசியா டேமேஜ் ஆகிறது கிட்னி தான் இல்லைங்களா
ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் மெடிசன் எடுத்தா உங்களுக்கு பாத்தீங்கன்னா டயாலிசிஸ் கிட்னி ப்ராப்ளம் வந்துருது. அப்ப அவங்களுக்கு என்ன சொல்றோம், நீங்க நீண்ட நாள் ஆரோக்கியமா கிட்னி பழுதடையாம இருக்கணும்னா டெய்லி இந்த பாயிண்ட்ஸ் அப்ளை பண்றதோட கிட்னிக்கு அப்ளை பண்ணிக்கங்க. இது செல்ஸ் புதுப்பிச்சுட்டே இருக்கும், சோ கிட்னி வந்து டேமேஜ் ஆகாது, நீண்ட நாள் நீங்க ஆரோக்கியமா இருக்க முடியும். அப்ப எல்லா சுகர் பேஷண்ட்டும் அவசியம். அப்ப சுகர் பேஷண்ட் நம்ம சொல்ல வேண்டிய கிளியர் சார் என்ன சொன்னோம், சுகர் பேஷண்ட் நீங்க என்ன ஒண்ணு இன்ஜெக்ஷன் எடுப்பீங்க அல்லது டேப்லெட் எடுப்பீங்க, இது ரெண்டு எடுத்தாலும் நீங்க கூகுள்ல போயிட்டு இந்த டேப்லெட்டோட சைடு எஃபெக்ட் என்னன்னு கேளுங்க. அது என்ன சொல்லும், நரம்பு மண்டலத்தை பாதிக்கும், உங்களுடைய கிட்னியை பாதிக்கும் சொல்றோம். அப்ப கிட்னி போச்சுன்னா லைஃப் அவுட். அதனால இந்த ப்ராடக்ட் டெய்லி நீங்க யூஸ் பண்றதுனால இது என்ன செய்யும், செல்ஸை ரெஜினரேட் பண்ணும், அந்த டேமேஜ் ஆகாம பார்த்துக்கும். அப்ப நீண்ட நாள் ஆரோக்கியமாக உங்களால வாழ முடியும் அப்படின்னு செய்தி சொல்லும் போது, நாளைக்கு கிட்னி ஃபெயில் ஆகி 15 லட்சம் ரூபாய் செலவு பண்றதோட பெஸ்டா மாசத்துல ஒரு ஸ்ப்ரே வாங்கிக்கலாமே. இந்த விஷயத்த அவர்கிட்ட கரெக்டா ப்ரொஜெக்ட் பண்ணீங்கன்னா அவர் என்ன சொல்லுவாரா என்ன சொல்லுவாரா. அப்ப கம்ப்ளீட் கிட்னி பேஷண்ட் யாருக்கெல்லாம் பிபி இருக்கோ, ஹார்ட் அட்டாக் வரது வாய்ப்பு இருக்கு, சுகர் வரது வாய்ப்பு இருக்கு, அப்போ ஹார்ட்ல இவங்க டெய்லி இந்த பாயிண்ட்ஸ் கவர் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது, பேரலைஸ் வராது, ஸ்ட்ரோக் வராது. சரி, யாருக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சோ செகண்ட் ஹார்ட் அட்டாக் வரது வாய்ப்பு இருக்கு, செகண்ட் வந்துச்சா தேர்ட் ஹார்ட் அட்டாக் வந்தா என்ன ஆகும், மூணாவது ஹார்ட் அட்டாக் அவுட். அப்ப ஃபர்ஸ்ட் வந்துட்ட உடனே அவருக்கு என்ன சொல்லணும், இங்க பாருங்க உங்களுக்கு பிபி இருக்கு, ஹார்ட் அட்டாக் வரது வாய்ப்பு இருக்கு, ஸோ இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்க, ஹார்ட் அட்டாக் வராது. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, ரெண்டாவது வரது வாய்ப்பு இருக்கு, டெய்லி ஒரு அதை அப்ளை பண்ணிட்டு ரெண்டாவது ஹார்ட் அட்டாக்கு வராது. ஆல்ரெடி ரெண்டாவது ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, மூணாவது வந்து அவுட்டு, இதை யூஸ் பண்ணி மூணாவது ஹார்ட் அட்டாக்கு வராது. அப்ப இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கக்கூடிய விஷயத்தை கரெக்டா பிரசன் பண்ணணும், அவர் எஸ் சொல்லுவாருங்களா நோ சொல்லுவாருங்களா. அப்ப இந்த அளவுக்கு வேலை செய்து சொல்றீங்களா, எப்படிப்பா இதெல்லாம் உண்மையா, எங்களால எப்படி ஏற்க முடியும் அப்படின்னு ஒரு சில கேட்பாங்க. அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, நீங்க உணர்வுபூர்வமா டெமோ பண்ணி காமிக்கலாம். நான் இந்த ரெண்டு ஒரே கடையில என்னதான் நார்மலா ஒரு முதன் முறையா வந்தவங்க சளி பிடிக்காம இருக்கிறவங்க ஒரு 3-4 பேர் மேல ஆகும், சளி இல்லாதவங்க ஒரு 3-4 டேஸ் ஃபர்ஸ்ட் டைம் வந்தவங்க ஒரு 4-5 பேர் போதும். அடுத்த டைம் வருவீங்க 30-20 பேர் நேரம் இல்லை, சிங்கல் லைன் சரிங்க. இவங்க பேர்லாம் எனக்கு தெரியாதுங்க, புரியுதுங்களா, ஏன்னா நிறைய பேர் சொல்லி வச்சு கூப்பிட்டுருவாங்க, நீங்க இந்த மாதிரி சொல்லுங்க, வந்துட்டு எல்லாத்துக்கும் தலையிலயும் ஒரு பாலித்தீன் போட்டுருக்கேன், தண்ணி பாலித்தீன் உள்ள போகுமா போகாது, பாலித்தீன் எல்லாத்துக்கும் போட்டு பாலித்தீன் வச்சுப்பேன். அவர் மைக் கொடுத்தா அத்தனை பேரும் சொல்றாங்க சூப்பரா இருக்கு, பல்லு மணிக்கு இது வரைக்கும் எத்தனை பேர் ட்ரீட் பண்ணிருக்கீங்க, லீடர் வேலை செய்யுங்களா, சூப்பரா வேலை செய்யும். இப்ப என்ன பண்ணலாம், இவங்க கையில ஒரு 2 கையில ஒரு டிராப் சார், இது அப்படியே ஸ்மெல் மட்டும் பண்ணி பாருங்க, ஸ்மெல் மட்டும் பண்ணி பட்டு ஸ்மெல் பண்ணி பாருங்க, பிளஸ் அவர் டென்சிட்டி அடர்த்தி இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அது உள்ளங்கையும் இருக்கட்டும், அதாவது ஸ்மெல் எப்படி இருக்கு, அதனுடைய அடர்த்தி எப்படி இருக்கு, ஒரு ஒரு விரல் இந்த கை விரல்ல அதனுடைய அடர்த்தி எப்படி இருக்கு நம்ம கஷ்டம் நார்மலாக அது அப்படியே இருக்கும், ஒரு லைட்டர் பேட் ஸ்மெல் இருக்கலாம், பழைய எண்ணெய்ங்கிற மாதிரி ஒரு ஸ்மெல் இருக்கா, இதுல இருக்கிற பழைய எண்ணெய்ங்கிற ஒரு விஷயம் தெரியும், பெருக்கும், நாலாவது தன்மை பலச புதுசாக்கும், அஞ்சாவது தன்மை செத்துக்கிட்டு இருக்கிற செல்ஸ் வீட்டிக்கும், இதுதான் இதை குணம் ஒரு விஷயம் லிக்விட் ஐட்டம் ஒரு சாலிட் ஐட்டம் என்ன வேணாலும் சரி, சாப்பிட்ற ஐட்டமா இருந்தாலும் சரி, குடிக்கிற ஐட்டமா இருந்தாலும் சரி, பீரா இருக்கலாம், பிராண்டியா இருக்கலாம், ரம்மா இருக்கலாம், ஜின்னா இருக்கலாம், எண்ணெயா இருக்கலாம், கல்லெண்ணா இருக்கலாம், சீமெண்ணா இருக்கலாம், நல்லெண்ணா இருக்கலாம், பெட்ரோலா இருக்கலாம், டீசலா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், எல்லாத்துலயும் ஒன்னேதான். அப்போ என்ன பண்ணோம், இப்ப ஜஸ்ட் இன்னும் ஒரு ஸ்ப்ரே ரெண்டே ஸ்ப்ரே இது மட்டும் கொடுத்தா போதும்,
7 second process time. Itu kulai yang orang kalau mana? Nalung itu mudah beri dulu. Ilyai. Orang reply wah kerja. Ini punya ayam mana cerita hari ini. Ada orang Rusia yang mengumpat tapi kerana orang orang wajah daerah ini sudah tahu kan? Kamu sudah tahu menjadi pergi. A B C D ini sih kita lihat kan? Ipa yang disemal pergi, mana sahaja itu hutan belah, pas sahaja orangnya tertutup belilah berlalu. So density, arati mario, arati orangnya mario, atau disemal orangnya mario, pergi. Mana belilah itu terjadi orang matan berlalu. Ipo, toto orangnya nasi ini, hutan ini, terendah semal pergi. Yang mana smelling garangnya? Budi yang mana smelling garangnya, lala garangnya. Saya ni. Saya yang mana ni feel pun tinggal, kalau kita buat test ni, problem, test ni cipte, free aja ni, free. Apa lagi? Oh, angkasa melor. Ni yang normal, angkasa melor, mana angkasa melor ni kat sini? Nama spray mana ni? Orang itu pakai untuk cina, orang mukti ada ni, orang amal pun sama ni. Chair pun orang pakai dulu, nak beri mana itu? Spray pun boleh ni, kamu mana basa? Angkasa basa pun putih tu, spray pun basa pun putih tu, itu putih ya. Kau ni nak feel pernah ke? Mai kurang nak lah? Yes. Thank you. Marit dua orang dal. Inda kaya la, enna orang kurtu de, orang cikke wasa berinci de, orang na wasa, unni ane enna kariya de, density arima berinci, na spell pernah de, kante putuskan. Ia lagre enna bande, density kami, ades samiyo pure enna ama. Spell pernah meri agak orang orang tu nanti. Pure itu. Ini orang bodoh. Ada. Panakam. Aduh, modal nak buat apa? Nah, modal nak kerja ni soalnya density, adi macam, ada dua orang buat modal density tanjia, macam kamyah tanjia ni macam mana? Jadi segera flow aje. Modal ni dalam tu modal apa? Asal aje. Apa dua sah dalam tu? Spray pun ada yang lain, kurang tu masmel pun ni tu. Ni mana boleh yang ni masmel pun ada smell le, teri ada macam ni tu. Mereka ni, na, ini orang dia, ummi yang ada tegar pun tak mungkin, ala tuh kalah, original, ala aroma mandu tu, ini orang smell le teri le. Nas rumah dal lah, boleh yang nama ni yang awas, yang tu. Negeri kau ni kan? First kurang tu tegar yang ni lah, cikgu awas, ada tu orang ketuk pun awas ni teri jadi. Randa aja, aduh nuriya tanma, pisu tanma. Ada aduh kayla wotunud relief agla. Ada inda kayla, anu wotunud pada nak clear aitce. Inda kayla barangnya, anu yane nuriya tanma, nalla teriide. Umeliye inda produk la, nalla or result kerke. Yelo aku wara kaum. Modal aku kurta kerana tikka arnude, smallu kambia arnude. Yerenda aku kurta kerana rambut naisa itu, wasulnya agama mami itu, ini dua, aduk kulla bintia sengal orang tu. Selalu mana kaum? Pasti buat yang mana bende, tikuga sedih sih ya. Kedua itu bende, yang itu wasulnya ni bala. Adi ini wasu mana tu nala, adi wasu marah bila. Tikuga sama tu nala, ini gaya bende, ini bende yang itu wasu mana bala. Anak kahiyi dorang sih dalam ni suka makan gitu. Ini untuk yang tu pasal ni, tapi apa dia gitu? Bisnes bisnes ni gitu. Orang wheat lu kau itu kan ni, solat divisi mana kita ni? Orang wheat leh, nalar narko, kalar narko, tengah narko. Tuh moon ni leh, illah tapi terkali. Tuh moon ni ente ini orang lu over kena terus ni, orang moon ni kuda solat. Kuda tu,
இந்த மூணு எண்ணெயிலுமே ரெண்டு ரெண்டு மூடியில் தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு ஒரு நிலை ஸ்ப்ரே பண்ணுங்க, ஒன்றும் பண்ணாதீங்க. திரும்ப டிஃபரன்ஸ் எப்படி அவங்ககிட்டயும் கேளுங்க. கேட்ட பிறகு என்ன சொல்லுங்கன்னா, இந்த ஒரு சயின்ஸ் இதனுடைய சயின்ஸோட குணம் என்னன்னா, எதை வேணாலும் உழுவி போகும், கெட்டது அழிக்கும். கெட்டது அழிச்சிருக்கா இல்லைங்களா? ஊடுருவி போயிருக்கா இல்லைங்களா? நல்லதை பெருக்கிருக்கா இல்லைங்களா? பழச புதுசாக்கிருக்கா இல்லைங்களா? இந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற கண்ணா இருக்கட்டும், காதா இருக்கட்டும், பல்லா இருக்கட்டும், கிட்னியா இருக்கட்டும், அல்லது எலும்பா இருக்கட்டும், இதுக்குள்ள எல்லாத்துல என்ன இருக்கு? செல்லால உருவாக்கப்பட்டது. இந்த செல்லுக்குள்ள என்ன இருக்கு? எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் இருக்கணும். பட் உடம்புல இருக்கு, அந்த பூமியில இருக்கிற எல்லா விஷயங்களும் சட்டிக்குள்ள என்ன இருக்கு? ஆட்டம்ஸ், மோலிகுல்ஸ், எலிமெண்ட்ஸ், பைண்டிங். கிட்னில என்ன இருக்கு? ஆட்டம்ஸ், மோலிகுல்ஸ், எலிமெண்ட்ஸ், பைண்டிங். தேங்காயில என்ன இருக்கு? ஆட்டம்ஸ், மோலிகுல்ஸ், எலிமெண்ட்ஸ், பைண்டிங். தேங்காணைக்குள்ள இருக்கிறதா கிட்னிக்குள்ள இருக்கு. அப்ப தேங்காணைக்குள்ள இத்தனை மாற்றங்களை கொண்டு வந்திருக்குனா, இதே மாற்றத்தை தான் கிட்னிக்குள்ள கொண்டு வரும். தேங்காணியா இருக்குது, அதே கிட்னியா இருக்குது, ரெண்டுக்குள்ளே என்ன இருக்கு? ஆட்டம்ஸ், மோலிகுல்ஸ், எலிமெண்ட்ஸ், பைண்டிங் தான் இருக்கு. தேங்காயோட பைண்டிங் வேற, அதனால இது தேங்காயா மாறிடுச்சு. கிட்னியோட பைண்டிங் வேற, இதோட கிட்னியா மாறிடுச்சு. ஆனா உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களும் என்ன இருக்கு? இந்த நாலு விஷயம் தான் இருக்குது. அப்ப எங்களுடைய ப்ராடக்ட் சட்னிலையும் வேலை பார்க்கும், கிட்னிலையும் வேலை பார்க்கும், தேங்காயிலையும் வேலை பார்க்கும், நல்லெண்ணையிலையும் வேலை பார்க்கும், இந்த பூமியில எல்லா இடங்கள்லயும் வேலை பார்க்கும். இந்த பூமியில எல்லா இடங்கள்லயும் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பொருள் எங்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அப்ப சரக்குலையும் வேலை பார்ப்போம். சரக்கு குடிச்சா அதுல ஒரு கெட்ட விஷயம் இருக்குது, கெட்டதை அழிக்கும். சரக்கு குடிச்சா அவன் ஜாக மாட்டான், அதுக்கு நான் சந்தோஷமா இருப்பான். அதுக்காக எல்லாரும் குடிங்க, நான் அட்வைஸ் பண்ணல. குடிச்சு குடிச்சு துணைங்க, குடிக்க எழுத முடியாது, கொஞ்சம் புஷ் புஷ் அடிச்சு குடிங்க. இந்த டெமோ கொண்டு போயிட்டு ஒரு வீட்டுல உட்காந்து ப்ராப்பரா நீங்க டெமோஸ்ட்ரேஷன் கொடுத்தீங்கன்னா, லூசு பசங்களா இருந்தா தான் சொல்ல முடியும். இவ்வளவு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய விஷயத்தை இப்படி ஒரு ப்ராடக்ட் நீ வந்து எப்படி சொல்ல முடியும்? உலகத்தில் மிகப்பெரிய ஒரு சுப்ரீம் சயின்ஸ், அது தமிழனோட சயின்ஸ் அப்படிங்கிறத எடுத்து சொல்லணும். இப்ப பாருங்க, தண்ணி எல்லாம் நம்ம குடிக்கிறோம், நம்ம குடிக்கிற எல்லா தண்ணியுமே கெட்டு போன தண்ணி தான். அது போர்வெல் வாட்டரா இருக்கட்டும், அல்லது ஒரு ஆரோ வாட்டரா இருக்கட்டும், அல்லது பாட்டில் வாட்டரா இருக்கட்டும், கடலை வாங்குறதா இருக்கட்டும், எல்லாமே கெட்டு போனதான். இதெல்லாம் சொல்றாங்க, அமிலத்தன்மை காலத்துக்கு ரெண்டு விஷயம் இருக்குது, அசிட்டிக் வாட்டர் அண்ட் அல்கோலைன் வாட்டர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதனுடைய வேல்யூ கண்டுபிடிச்சு சயின்ஸ்ல ஒரு ஃபார்முலா இருக்கு, ஒரு லிக்விட் இருக்கு, அந்த லிக்விட தண்ணியில கலந்தோம்னு சொன்னா அதனுடைய கலர் மாறும். இந்த கலரை பொறுத்து அதனுடைய பிஹெச் லெவல் என்னங்கிறது சொல்லலாம். சரிங்களா? அதனுடைய பிஹெச் லெவல் என்னங்கிறது நம்ம சொல்லலாம். பிஹெச் லெவலை பொறுத்த வரைக்கும் 7.5, அதாவது 7.5க்கு மேல இருந்தாதான் அல்கலைன், உடம்புக்கு நல்லது. 7.5 கீழே இருக்குன்னா உடம்புக்கு நல்லதல்ல. சரிங்களா? நம்ம குடிக்கிற கூல்ட்ரிங்க்ஸ் அது எல்லாமே 2.8 100% ஆசிட், 100% ஆசிட். நம்ம குடிக்கிற கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே, நம்ம குடிக்கிற சரக்கு எல்லாமே 4.5, அது அசிட்டிக் தான். நம்ம குடிக்கிற வாட்டர் எல்லாமே பிலோ 7.5, அது உடம்புக்கு உகந்தது அல்ல. 7.5க்கு மேல இருந்தா மட்டும்தான் உகந்தது. அப்போ உடம்புக்குள்ள மூணு பங்கு தண்ணி இருக்குது, மூணு பங்கு தண்ணீருமே சரியில்லைன்னா முடி கட்டாம என்ன பண்ணும்? தண்ணு போகாம என்ன பண்ணும்? நோய் வராம என்ன பண்ணும்? இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணிய சரி பண்ணணும். நீரின்றி அமையாது சொல்லிருக்கோம், பெரியமே நம்ம செய்யல. அப்ப இவர் வந்து ஒரு பிராண்டட் கம்பெனியோட வாட்டர், அந்த வாட்டர் தான் எல்லாம் போட்டுருவோம். இதனுடைய லெவல் என்ன டெஸ்ட் பண்ணலாம்? நீங்க உங்க வீட்டு தண்ணி யாரு வேணாலும் டெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த டெமோ எந்த வீட்டுல டெஸ்ட் பண்ணாலும் படிச்ச அத்தனை பேர் 100% எஸ் சொல்லி ஆகணும், 100% ஜாயின் பண்ணி ஆகணும், யாரும் நோ சொல்ல முடியாது. அப்ப செய்யறது நம்ம செஞ்சதா கிடைக்கிறது கிடைக்கும், நம்ம செய்யறத செய்யறது இல்ல, அது மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். பாருங்க இதுல என்ன பண்றோம், இந்த சொல்யூஷன் உங்களுக்கு மெடிசன் கிடைக்கும். இதை அப்ளை பண்றாரு சாரு, அப்ளை பண்ண உடனே இது என்ன ஆகும்? இதனுடைய கலர் வந்து மாறிடும். இதனுடைய கலர் பாத்தீங்கன்னா லைட் ப்ளூ இருக்கும். இதுல 8 லெவல் இருக்கு. இப்போ இதுல நம்ம என்ன செய்ய போறோம்னா, நம்ம ஸ்ப்ரே கொடுக்க போறோம். இந்த ஸ்ப்ரே கொடுத்தோடனே மேக்ஸிமம் எல்லாமே 7.5 பிலோவா தான் இருக்கும். இதுல ஸ்ப்ரே கொடுத்தோடனே என்ன நடக்கும்னா, இதனுடைய அல்கான் லெவல் லெவல் இமிடியட்டா மாறிடும். மாறிட்டு அடுத்த லெவலுக்கு போயிடும். இது பாத்தீங்கன்னா 13 லெவல், இதை விட நான் திக்னஸ் அதிகம். 8 எங்க, பிலோ 7 எங்க, இது பார்த்தீங்கன்னா 13.5 இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 13.5 வரைக்கும் இருக்கும். அப்போ எந்த வீட்டு வாட்டர் தண்ணி நீங்கள் போயிட்டு வாங்கினாலும் அவங்க வீட்டு தண்ணியுமே நீங்கள் எடுக்கலாம், ஒரு கிளாஸில் எடுக்கலாம், அதை போட்டுட்டு ரெண்டு டிராப்லெட் உடனே அது மாறும். கூல்ட்ரிங்க்ஸ்லாம் சிகப்பாக மாறும். சரக்கெல்லாம் டோட்டலாக ரெட்டாக மாறும். சரக்கெல்லாம் டோட்டலாக ரெட்டாக மாறும். மாறின பிறகு அதை ரெண்டு ஸ்ப்ரே போட்டிங்கன்னா சூப்பராக இந்த மாதிரி கலர் வந்துடும். அப்போ இது அல்காலின் வாட்டர். அப்போ நம்ம தண்ணி குடிக்கும்போது எல்லாரும் ஒரு ஸ்ப்ரே பண்ணிட்டு குடித்தோம்னா நம்ம உடம்புக்கு என்ன வாட்டர் கிடைக்கும்?
அல்காலைன் வாட்டர் கிடைக்கும், அது ரொம்ப எளிமையானதா இருக்கும். சோ இந்த டெமோ நம்ம காமிக்கலாம். அடுத்து நாள் சரிங்க சார், இப்ப நீங்க ஒவ்வொரு வீட்டுக்கு போகும்போது அந்த சாம்பிள் இருக்கு இல்லீங்களா, மாஜா ஒரு டெமோ பண்ணி காமிக்கலாம். இந்த சாம்பிள் ஆமா, இதுக்குள்ள கெமிக்கல் இருக்கா இல்லீங்களா, இருக்கு. இப்ப ஒரு வாசனை வர மாதிரி இருக்கும், ஆனா இதை ஸ்ப்ரே பண்ண பிறகு அதனுடைய வாசனை வர மாதிரி இருக்கு. என்ன பண்ணலாம், அது ரெண்டையும் கட் பண்ணிருங்க. இது ஸ்ப்ரே பண்ணது என்ன ஆகும், இதுல இருக்க அந்த பேடஸையும் வீட்டுல பேஸ்ட் இருக்கு, எல்லா வீட்லயும் பேஸ்ட் இருக்குமா, போன உடனே பண்ணி பாருங்க என்ன. அந்த பேஸ்ட் மேல ஒரு ஸ்ப்ரே அடிச்ச பிறகு திரும்ப ஸ்மெல் பண்ண சொல்லுங்க, அந்த கெட்ட வாசனை போயிடும். ஸ்மூத்னஸ் சொல்றேன் பாருங்க, இதுல ஸ்ப்ரே பண்ணிருக்கு, அதுல ஸ்ப்ரே பண்ணல, ரெண்டையும் அப்படி காமிங்க. ஒரு நாள் தூரத்தான் பாக்கிட்டேன். உடனே இதையும் காமிச்சிருங்க, வித்தியாசம் இருக்குங்களா, உடனே வித்தியாசம் தெரியும். அதையும் ஒன்னு சாஃப்டா இருக்கும், ஒன்னு ஹார்டா இருக்கும், இருக்குங்களா, ஓகே போதும். ஸோ இதில் எதுக்காக இந்த டெமோ சொல்றேன்னா, பாருங்க ஒரு வீட்டில் போனோம்னா ஒரு ரூபாய்க்கு ஒரு ஷாம்பு, ஒரு ரெண்டு ரூபாய்க்கு வந்து தேங்காய் எண்ணெய் பேக்கெட்டு, ஒரு ரெண்டு ரூபாய்க்கு ஊறுகாய் பாக்கெட்டு, ஒரு பால்கோவா, ஒரு இது எடுத்து ப்ரூவ் பண்ணலாம். எனக்கு புது சயின்ஸுங்கிறதுனால மக்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் 100% ப்ரூவ் பண்ணி ஒரு சீக்கிரம் ஏற்க மாட்டாங்க, ஏற்றுக்கலாம் பிஸ்னஸ் நடக்காது. ஸோ இதெல்லாம் ப்ரூவ் பண்ணோம். பாருங்க மாஜா உங்க முன்னாடி, சரி பாருங்க ஒரு ஒரு மூணு நாலு பேர் வாங்க, மாஜா குடிக்கிறதுக்கு என்ன கிடாது. 100% ஒர்க் அவுட் ஆயிடும். இருக்கணும் அட்லீஸ்ட் ஒரு மீட்டரா டிஸ்டன்ஸ் இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஏர் கூட செப்பரேட் ஐக்கியம் போயிடும். அப்ப டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியாது சரிங்களா, இது பாத்தீங்கன்னா இது ஸ்ப்ரே பண்ணாரு பண்ணுங்க. ஃபஸ்ட்டு
ஒரு பாட்டில் மாம்பழ ஜூஸ் கொடுத்தாங்க. நம்ம கடையில வாங்கி எப்படி குடிக்கிறோமோ அந்த டேஸ்ட் தான் இருந்துச்சு. அந்த ஸ்ப்ரே அடிச்சதுக்கு அப்புறம் இப்ப பிரசண்டா இங்க மாம்பழத்தை அறுத்து ஜூஸ் போட்டா எப்படி இருக்கோ அங்கதான் இருந்துச்சு. புதுக்கரும்பு உடம்புக்குள்ள ஏற்படுற மாற்றங்களை நம்ம வந்து கருவியில வச்சு அளந்து காமிக்க முடியாது. ஒரு விஷயம், ஒரு மனிதன் வந்து எஸ் சொல்ல வைக்கிறதுக்கு மூணு டூல் யூஸ் பண்ணும். ஒண்ணு பாத்தீங்கன்னா உடம்பு, இன்னொன்னு கண்ணு, இன்னொன்னு காது. அதாவது காதால கேட்கறதுக்கு ஒரு சில விஷயங்கள் கொடுக்கணும், இது இப்படி எல்லாம் பண்ணுதுங்கிற செய்தியை நம்ம எடுத்து சொல்லணும். கண்ணால பாக்குறதுக்கு ஒரு சில விஷயங்கள் கொடுக்கணும், உடம்பாட ஃபீல் பண்றதுக்கு ஒரு சில விஷயங்கள் கொடுக்கணும். சோ மார்க்கெட்டிங் இருக்கிற படம் உலகத்துல எதுவுமே இல்லை. இதை சரியா நீங்க ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா முன்னாடி இருக்கிறவங்க நோ சொல்ல முடியாது. அதனால அந்த வகையில நம்ம வந்து அடுத்த டெமோ போலாம். இப்ப நார்மலா பண்ண ஒரு ப்ராடக்ட், ஒரு பேடை பத்தி நம்ம பேசுவோம். அதாவது பெண்களுக்கு தெரியும் இந்த பேடனால என்னென்ன பிரச்சனை. பழைய காலத்துல காட்டன் பை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, எந்த பொண்ணுதான் கருப்பை பிரச்சனை வந்ததா? இல்ல இல்ல. இன்னைக்கு கருப்பைங்கிறது இன்னும் எடுக்கலையா? இப்படி நல்லதான் போயிட்டு இருக்கு இல்லைங்களா. 97% பெண்களுக்கு பிரச்சனை. எந்த ஒரு பெண்ணுக்கு 28 நாள்ல வந்து பீரியட் வருதோ அந்த யூட்ரஸ் தான் பர்ஃபெக்ட். 28 நாள்ல பீரியட் வரல அப்படின்னா பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் போன அர்த்தம். முன்ன வந்தாலும் பிரச்சனை, பின்னாடி வந்தாலும் பிரச்சனை. சரி, இப்ப ஆண்கள் தெரிஞ்சுக்கூடிய விஷயம், இப்ப நம்ம எல்லாருமே பெண்கள் சம்பந்தப்பட்ட உறவு கூட சம்பந்தப்பட்டவங்க. நமக்கு மனைவின்னு ஒரு உறவு இருக்காங்க, அம்மான்னு ஒரு உறவு இருக்கு, அக்கா தங்கச்சின்னு ஒரு உறவு இருக்குது, குழந்தைங்க பிள்ளைங்க பேரன் பேத்தி பேத்தின்னு ஒரு உறவு இருக்குது. நம்ம எல்லாருமே பெண்களோட சம்பந்தப்பட்டவங்க தான். ஒரு வீட்டுல ஆணுக்கு ஒரு பிரச்சனைனா அந்த குடும்பம் நம்ம நடத்துறோம், நல்லபடியே போயிடும். ஆனா பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை வைங்க, குடும்பத்தோட டோட்டல் சந்தோஷமே காலியாயிடும். ஏன்னா பெண்மைக்கு நிறைய ரோல் இருக்கு, ஆண்மைக்கு நிறைய ரோல் கிடையாது. பெண்மைக்கு என்ன உறவு? சில நேரம் சமையல்காரி வேலை, சில நேரம் பாத்தீங்கன்னா துவைக்கிற வேலை, சில நேரம் ஆயாம வேலை, சில நேரம் நர்ஸ் வேலை, சில நேரம் பாத்தீங்கன்னா நிறைய வேலைகள் இருக்கு, சில நேரம் கூக்கு வேலை, இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்குது. ஆனா ஆண்களுக்கு அந்த மாதிரி இல்லை. சோ இந்த பெண்களை பத்தி என்ன சொல்றாங்க உலகத்துல? WHO என்ன சொல்றான், உலக சுகாதாரம் என்ன சொல்றான், ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்றான்னா, 1 மணி நேரத்துக்கு 1600 பெண்கள் கேன்சரால இறந்துட்டு இருக்கிறாங்க. யூட்ரஸ் கேன்சர், சர்விக்கல் கேன்சர், பிரஸ்ட் கேன்சரால இறந்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம 100க்கு 97% பெண்களுடைய யூட்ரஸ் கெட்டு விட்டது. 100க்கு 3 பெண்களுக்கு மட்டும்தான் 28 நாள்ல கரெக்டா பீரியட் வருது. மத்தவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை? ஒரு சிலருக்கு ஓவர் ஃபுளோ, ஒரு சிலருக்கு லெஸ் ஃபுளோ, ஒரு சிலருக்கு பீரியடே வரது கிடையாது, ஒரு சிலருக்கு பிம்பிள்ஸ் ஃபார்ம் ஆகுது, ஒரு சிலருக்கு சிஸ்ட் ஃபார்மிங் இருக்கு, ஒரு சிலருக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கு, ஒரு சிலருக்கு அப்டோமன் பெயின் இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனை என்ன காரணம்னா இந்த பேட் தான் காரணம். அப்ப இந்த பேடல என்னதான் இப்படி வச்சிருக்கான், கலரை போட்டு வச்சிருக்கான். அந்த கலர் போடத்துக்கு கெமிக்கல் போட்டிருப்பானா? இந்த கெமிக்கல் யூட்ரஸ்ல போகும்போது என்ன ஆகும்? அது கிடையாது. மேல என்னது அழுத்தின ரீசைக்கிள் பண்ணி வச்சிருக்கான், நியூஸ் பேப்பர் ரீசைக்கிள் பண்ணி வச்சிருக்கான். இந்த பெல்ட் எல்லாம் பள்ளிக்கூடத்துல பயன்படுத்துறது, ஹாஸ்பிட்டல்ல பயன்படுத்துறது, அதுல எத்தனை பேர் படுத்திருப்பாங்க, எத்தனை நோயாளிகளோட கிருமிகள் ஏற்பட்டிருக்கும். இந்த பெட் எல்லாம் ஹாஸ்டல்ல ஹாஸ்பிட்டல்ஸ்ல இவங்க என்ன பண்றாங்க, ஒரு 3 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பெட்டை மாத்துறாங்க. பெட்டை மாத்தும் போது அதை ஏல விட்டுருவாங்க. ஏல விட்டு எடுத்து போற கம்பெனி யாரு? இந்த பேட் கம்பெனி தான் எடுத்து போறாங்க. இதை எடுத்து போயிட்டு என்ன பண்றான், ஒரு கிணறு மாதிரி ஒரு குழியை வெட்டி சிமெண்ட் போட்டு அதுல தண்ணியை விட்டு அந்த பெட் எல்லாம் அதை போட்டு ஊற வைக்கிறான். ஊற வைக்கும்போது வேற என்னென்ன போடுறான், 3 வகையான கெமிக்கல் போடுறான். அதாவது பியூரான், டயாக்சின், பிளீச்சிங் அப்படிங்கிற ஒரு 3 வகையான கெமிக்கல் போட்டு அதை ரீசைக்கிள் பண்ணி அந்த கார்டன் எடுத்து இந்த பேடுக்குள்ள வைக்கிறான். அது இல்லாம ஆர்டிபிஷியல் கம், இந்த கம் என்ன பண்ணுதுன்னா ஃபேக்டரியில ஒட்டுறதுக்காக இந்த கம் வந்து கோந்து போடுறாங்க. இந்த ஆர்டிபிஷியல் கோந்து, இந்த கோந்து என்ன பண்ணுன்னா பேட் யூஸ் பண்ண பிறகு எடுத்து போட்டுருவாங்க. பட் பேண்டி அவங்க கிளீன் பண்ணும்போது அந்த கோந்து போகவே போகாது. அந்த கோந்து கூட அப்படி வெயில காயப்படும் போது என்ன ஆகும், இப்ப கிருமிகள்ங்கிறது 1000க்கணக்கான கிருமிகள் எல்லாத்தையும் இருக்கு. இந்த கிருமிகள் என்ன ஆகும், அந்த பேண்டில பேண்டில உட்காந்துக்கும். அந்த பேண்டி எடுத்து நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணும்போது அந்த கிருமி எங்க போயிடும், யூட்ரஸ் குள்ள போயிடும்.
ஆண்கள் எல்லாம் ஓரளவு புரிஞ்சுட்டீங்களா? இந்த காரணத்தினாலதான் பெண்களுக்கு இத்தனாயிரம் அது மட்டும் இல்லாம ரேஷிங் ஆகும், பல பிரச்சனைகளா இருக்கு. ரெண்டாவது அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பண்றா, பெரிய பெரிய ஹீரோனை வச்சு போட்டு ஆடலாம் பாடலாம் ஓடலாம் எல்லாம் சொல்றான். இதோட குவாலிட்டி, இதோட பிரச்சனை என்னங்கிறது பெண்களுக்கு தெரியும், ஆண்களுக்கு தெரியாது. நம்ம குழந்தைகளை காப்பாற்றணும், மனைவியை காப்பாற்றணும், தங்கச்சியை காப்பாற்றணும், அம்மாவை காப்பாற்றணும், பேட உடனே மாத்தணும். பேட மாத்தாம நீங்க பர்மனண்டா அந்த பேடையை கொடுத்துட்டு இருக்கீங்க, நாளைக்கு யூட்ரஸ் எடுக்கிறதுக்கு ரெடி ஆயிக்கீங்க, யூட்ரஸ் கேன்சர் வந்துடும் ரெடி ஆயிக்கீங்க. ஆம்பளைக்கு தான் தம்பாக்கு போட்டோம், தம் அடிச்சு தண்ணி அடிச்சு என்ன பண்ணோம், பெண்கள் என்ன தெரிஞ்சாங்க அதுல கேன்சர் ஃப்ரீயாக வருது. இதை தெரிஞ்ச பிறகு ஆண்கள் நம்ம ஸ்டெப் எடுக்கல அப்படின்னா நாளைக்கு யூட்ரஸ் எடுக்கணும், ஒரு தரம் கருப்பை எடுத்துட்டு ஆயிரக்கணக்கான பிரச்சனை வந்துடும். அதெல்லாம் கற்பைங்கிறதுல கற்பனை எரிபடி விஷயம் இல்லை, சாதாரணம். வரைக்கும் வேலைக்கு போறதுனால எல்லாரும் கவனமா கொஞ்சம் கொஞ்சம் காலம் தெரிஞ்சுக்கிறீங்க தப்பா எடுத்துக்கிறீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்ல எல்லாத்தோட பெரிய போஸ்டிங் யாருன்னா சீஃப் செக்ரட்டரி போஸ்டிங், புரியுதுங்களா? அவர்தான் எல்லா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்லாம் கண்ட்ரோல் பண்றது யாருங்க? சீஃப் செக்ரட்டரி. சீஃப் செக்ரட்டரி அவர் தான் பெரிய வேலைக்காரன், கரெக்ட்டுங்களா? அப்ப பெரிய வேலைக்காரன் தானே பெரிய சம்பளமா இருக்கும். எஸ் நீங்க ஏதாவது சத்தம் போட்டு பேசினா போட்டுன்னு சொல்லிடுவாங்க, பேசுங்க. ஏன்னா வாயத்தடி எதனால திறந்து பேசுங்க பேசுங்கன்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசாம யாரையும் கரெக்ட் பண்ண முடியாது. அவருடைய கனவுகள் நிறைவேறி இருந்தால் அவன் வாங்குறான் எதுவும் பியூனுக்கும் பயந்துக்கணும், லோக்கல் கவர்மெண்ட் பயந்துக்கணும், எச்எம்க்கும் பயந்துக்கணும், ஹெச்ஓடிக்கும் பயந்துக்கணும், பொலிட்டீஷியனுக்கும் பயந்துக்கணும், எல்லா குழந்தைகளுக்கும் பயந்துக்கணும். அவன் சைட் அடிச்சாலும் பிரச்சனை, செத்து போனாலும் பிரச்சனை, கீழே விழுந்தாலும் பிரச்சனை, அவன் அழுகக்கூடாது பேசக்கூடாது கண்ணே போடன்னு பார்த்துக்கணும், ஆனா 100% மார்க் வாங்கணும். டீச்சர் தான் படிக்கிறாங்க, எந்த ஸ்டூடெண்ட் படிக்கிறது இல்லை. டீச்சருக்கு குழப்பம் மாதிரி ஒரு மோசமான குழப்பம், நீ எந்த குழப்பமே இல்லை. எந்த குழப்பமில்ல சந்தேகம் தான், ஏதோ ஒரு டீச்சர் கேட்டு பாருங்க, டீச்சர் மட்டும் தான் ஹோம் ஒர்க் பண்றாங்க, வேற யாரும் ஹோம் ஒர்க் பண்றது இல்லை. டீச்சர் மட்டும் தான் லெசன் பிளான் எழுதுறாங்க, வேற யாரும் லெசன் பிளான் எழுதுறது இல்லை. டீச்சர் மட்டும் தான் கரெக்டா கிளாஸுக்கு போறாங்க, வேற எந்த ஸ்டூடெண்டும் கிளாஸ் வரதே இல்லை. வர மாட்டான், தண்ணி போட்டு தான் வரான். அவன் அப்படிதான் வருவான், நீ மோசமாக சொல்லி கொடு தண்ணி போடுவது எப்படி. அதாவது ஸ்டூடெண்ட் தண்ணி போட்டு தான் வருவானா, அவனை இவங்க வந்து பாசமா சொல்லி கொடுக்கணும். அவன் தம் அடிச்சுதான் வருவானா, அதை அவங்க வந்து பாசமா சொல்லி விடுவான். அவன் சண்டை அப்படிதான் போடுவானா, அதை வந்து சண்டை சண்டை போடுவது எப்படி, பாசமா போட்டு சொல்லி கொடு இப்படிதான் புலப்பு போயிட்டு இருக்கு. டீச்சரிங் புலப்பெல்லாம், பேங்க் மேனேஜர் புலப்பெல்லாம் இப்படி போயிட்டு இருக்கு இல்லைங்களா?
வேலையும் நின்றுங்க. ரொம்ப ஒரு ஒஸ்டான சுச்சுவேஷன் தான் எல்லாருடைய வேலையுமே போயிட்டு இருக்குது. அதுவும் பாவம் அந்த போலீஸ்காரங்க பண்ற பாடு இருக்குது, மகாபாடு இல்லைங்களா. நாங்கெல்லாம் டிஃபென்ஸ் இருக்கும்போது நல்லா ஜாலியா இருந்தோம், சந்தோஷமா இருக்கும், நிம்மதியா இருந்தோம். இப்ப எங்களுடைய ஜூனியர்ஸ் எல்லாம் எங்களுக்கு ஜூனியர் வரவங்க பெரிய பெரிய ஆஃபீஸர் கேட்டல இருக்கிறோம். அவங்களாம் கேட்டா சார் நீங்களா இருந்தபோது என்ன ஒரு கோல்டன் டைம் சார், இப்பெல்லாம் சார் ஒரு ஜூனியர் வாய் திறக்க முடியாது சார், ஆவணம் வாட்ஸ்அப் எடுத்து போட்டுறோம் சார், ஆவணம் அப்படி பண்ணிடுறோம் சார், இப்பெல்லாம் இப்படி நடக்க சொல்லி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் தான் இருக்குது. பட் வேலைக்காரங்களுக்கு ஒரு பெரிய கனவான வாழ்க்கையை நிறைவேற்ற முடியாது, பிசினஸ் மேன் மட்டும்தான் ஒரு பெரிய கனவான வாழ்க்கையை நிறைவேற்ற முடியும். அதுக்கு பதிலா உன்னை சொன்ன பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் தீர்வா நம்ம கம்பெனி கொண்டு வருவோம். இப்ப இந்த ஒரு செகண்ட், இப்ப இதுல தண்ணி வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய பேர்ல ஒரு 100 ml தண்ணி ஊத்தணும், இதனுடைய குவாலிட்டி என்னங்கிறத பாருங்க. சும்மா சாச்சாவே இப்படி போகுதுன்னு சொன்னா ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். இந்த சூழ்நிலையில ஒரு படிக்க போற பொண்ணு கிளாஸ் போய் எப்படி படிக்கும், என்ன சொல்றான்னா ஸ்டடி பீரியட் டைம்ல காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நாளைக்கு 500 times மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகுது, நான் பீரியட்ல இருக்கேன், நான் பீரியட்ல இருக்கேன், ட்ரெஸ்ல பட்டுச்சேனுமோ பெஞ்சில பட்டுச்சேனுமோ 500 times இதே நினைச்சிருந்தா எப்படி படிப்போம். சரி இப்ப நார்மலா ஒரு கையில ப்ரெஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு இருக்குன்னா பாடியோட வெயிட் கொடுக்கும்போது இருக்கும், 100 ml தண்ணி கொடுத்தோம், எல்லா ஆண்களும் புரிஞ்சுக்கணும், ஜஸ்ட் அதில் வெளியே எடுக்கிறது அதிகமெல்லாம் நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் மார்க்கெட்டோட குவாலிட்டி. அதே சைம்ல இந்த நேரத்தில் நம்ம கம்பெனியோட ஒரு ப்ராடக்ட், நம்ம கம்பெனியோட ப்ராடக்ட் வித் லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட கொடுத்துருக்கோம். இது 3 hours ஒன்ஸ் மார்க்கெட் ப்ராடக்ட், 3 hours ஒன்ஸ் மாற்றணும்னு சொல்றாங்க. பட் 3 hours ஒன்ஸ் மாற்றக்கூடிய வாய்ப்பு பெண்களுக்கு குறைவு. அதுல நம்ம போனா ஈவினிங் தான் வீட்டுக்கு வந்து மாற்ற முடியும். அதையெல்லாம் கருத்தில் கொண்டு நம்ம கம்பெனி ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். 24 hours ஒரு ப்ராடக்ட் போதும். அப்ப மனசுல என்ன வரும், அவ்வளோ அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியா அப்படின்னு நினைப்போம். நீங்க முடிஞ்ச வரைக்கும் உங்க கையை எந்த அளவுக்கு அழுத்த முடியுமோ ஒரு ப்ரெஸ் கொடுங்க, இல்லை கை வச்சு தண்ணி கொடுங்கல்லா குறைக்கு. இப்ப வந்து பாருங்க உங்க முன்னாடி அதே சேம் 100 ml வாட்டர் வந்து சப்ளை பண்ண போறாரு. இந்த ப்ராடக்டோட ரிசல்ட் 55 கண்ட்ரீஸ்ல வந்து இதை அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்க, சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு யூட்ரஸ் ஓரியன்டட் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகும், பிளஸ் பீரியட்ல இருக்கிற ஃபீலே வராது, பிளஸ் இந்த கம் கொடுக்கக்கூடிய கம் ஆர்டிபிஷியல் கம் கிடையாது, நேச்சுரல் கம், லைட்டாக தான் பிடிக்கும். நம்ம பேண்ட் நம்ம பேட் யூஸ் பண்ணும்போது நார்மலாக 100 cm பேண்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம கம்பெனி பேட் யூஸ் பண்ணும்போது 5 cm குறைவாக யூஸ் பண்ணும். என்ன ரீசன் சொன்னால் அதில் கோந்து அதிகமாக இல்லாத காரணத்தினால ரொம்ப ஒட்டி பிடிக்காது. அப்போ பேண்ட்டி டைட்டாக இருக்குதுன்னா நடக்கும்போது அது வந்து சறுக்காமல் இருக்குங்கிறதுக்காக தான் ஒரு 5 cm கம்மியாக நம்ம போட சொல்கிறோம். இப்போ உங்க முன்னாடி ஒரு 100 ml தண்ணியை கொடுக்குறோம். டாப் லேயரும் எப்பவுமே ட்ரையா இருக்கும், பாட்டம் லேயரும் எப்பவுமே ட்ரையா இருக்கும். இந்த ஒரு பேட் எடுத்துக்கு, பெண்கள் இல்லாத வீடே கிடையாது, அப்ப இங்க வந்துருக்க பெண்கள் எல்லாரும் இந்த பேட் எடுத்து கொண்டு போகலாம். இங்க வந்துருக்க ஜென்ஸ் எல்லாரும் ஒய்ஃப்க்கு அதை கத்து கொடுக்கலாம். கத்து கொடுக்கும் போது 1 10 ஆகும், 10 100 ஆகும், என்ன ஆகும், பெரிய லெவல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உலகத்துல நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில இந்திய மக்கள் 0.7% மட்டும்தான் ஈடுபட்டு இருக்கிறாங்க. 0.7% ஈடுபட்டதுலயும் போன வருஷம் 7500 கோடி டர்ன்ஓவர் ஆயிருக்கு. அப்போ குட்டி குட்டி நாடெல்லாம் 100,000 கோடி, 100,000 கோடி, 125,000 கோடி, 175,000 கோடி இப்படி எல்லாம் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் இந்தியாவில இந்த தொழில் வந்து அறிமுகம் வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா டெவலப் ஆகிட்டு வருது. அதுல நம்ம கம்பெனியில இருக்கக்கூடிய ப்ராடக்ட் எந்த கம்பெனி இல்லாத காரணத்தினால இது சரியான டைம். நீங்க சரியான டைம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இதுக்கு கைட்லைன் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப சரியா அதை கத்துக்கிட்டு கொஞ்சம் ட்ரெஸ் கோட் எல்லாம் மாத்திக்கிட்டு இதனுடைய ரியாலிட்டி புரிஞ்சுட்டு நம்ம இறங்கி நடக்கிறோம்னா ஒரு அடுத்த 5 years உங்க எதிர்கால சமுதாயம் மிகப்பெரிய ஒரு ஜாம் ஜாம்னு வாழும். பிள்ளைங்கெல்லாம் இப்ப சார் எவ்வளவு தண்ணி கொடுத்தாருங்க, அண்ணா அதே 100 ml பாரு எத்தனை தண்ணி இப்படி கொடுத்தது. சரி உன்னை ப்ரெஸ் பண்ணும்போது எவ்வளவு தண்ணி வெளியே வந்தது, நீ சுத்தமா இருக்குங்களா இல்லைங்களா, முடிஞ்ச வரைக்கும் உங்க கண்ணு முன்னால முடிஞ்ச வரைக்கும் ப்ரெஸ் பண்ணுவோம். நீ என்ன ப்ரெஸ் பண்ணாலும் ஈவன் ஒரு டிராப் தண்ணி கூட உங்களுக்கு வராது. பிளஸ் நீங்க எத்தனை நேரம் ப்ரெஸ் பண்ணலாம், அப்ப 100 ml கொடுத்த பிறகு நார்மலா நீங்க விரல வச்சிருக்கனாலும் சரி ஒரு டிராப் தங்க தண்ணி உங்களுக்கு வராது. பட் இந்த டெமோ பண்ணக்கூடிய தண்ணி எப்படி இருக்கணும், ஆஃப் ஆஃப் பண்ணா போர் தண்ணி கொடுத்துட கூடாது, போர் தண்ணி இதை அப்சர்வ் பண்ணாது, ஏன்னா பிளட்டோட தன்மை வேற இல்லைங்களா. சோ அந்த வாட்டர் பாட்டில் வாட்டரா இருக்கணும், 100 ml கொடுத்து இந்த டெமோ நீங்க இப்படி காமிக்கும் போது மக்கள் உடனடியாக ஏற்றுக்காங்க. இப்ப நீங்க ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம், அப்படியே உங்க கை பாருங்க, தண்ணி இருக்கா
உங்க கை நல்லா ப்ரெஸ் பண்ணி பார்த்திருக்காங்க தண்ணியா இருக்கு அப்ப இந்த மூடி மக்கள் மைண்ட்ல இதை யூஸ் பண்ணும்போது டாப் லேயர் அவங்க யூஸ் பண்ணும்போது எப்பவுமே ட்ரையா இருக்கும் பாட்டம் லேயர் ட்ரையா இருக்கும் ட்ரையா இருக்கும்போது அந்த ஃபீல் இருக்காது அவங்க ஹாப்பியா இருப்பாங்க ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டா நம்ம பேட் வந்து விட மாட்டாங்க பெண்களுக்காக ஒரு டயட்டி தனியா தயாரிச்சோம் அந்த டயட்டின் எடுக்கும்போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா ஒன்று யூட்ரஸ் ஓரியன்ட் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும் அது எல்லாமே வித்தின் 15 டேஸ் ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க ஒன் மந்த்க்குள்ள 100% ரிசல்ட் அது ஒரு பவுடர் டெய்லி காலையில் சாயங்காலம் ஒடுக்கிறோம் நீங்கள் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டு குடிக்கணும் வெள்ளப்பள்ள ஒயிட் டிஸ்சார்ஜாக இருக்கட்டும் ஓவர் ஃபுல்லாக இருக்கட்டும் லெஸ் ஃபுல்லாக இருக்கட்டும் அப்டோமன் பெயினாக இருக்கட்டும் செஸ்ட் ஃபார்மிங்காக இருக்கட்டும் இல்லை வெள்ளைப்படுதலாக இருக்கட்டும் இல்லை பிம்பிள்ஸாக இருக்கட்டும் இல்லை யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் ஹெச்பி இம்ப்ரூவ் ஆகும் அவங்களுடைய ஹெச்பி இம்ப்ரூவ் ஆகும் ஸ்கின் க்ளோ ஆகும் ஹேர் கொட்டுறது நின்று முடி கொட்டுறது ஒரே வாரத்தில் கண்ட்ரோல் ஆகும் ஒரு வாரத்தில் முடி கொட்டுறது கண்ட்ரோல் ஆகும் ப்ளஸ் ஸ்கின் க்ளோ ஆகும் வெயிட் இம்ப்ரூவ் ஆகும் ஹெச்பி இம்ப்ரூவ் ஆகும் பிளட் சர்க்குலேஷன் சரியாகும் புது பிளட் கிரியேட் ஆகும் யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கிளியர் ஆகும் இத்தனை விஷயங்கள் முடி கொட்டாலும் 1 வீக்ல நின்றோம் ஒன் வீக்ல அந்த ப்ராடக்ட் பெண்கள் அத்தனை பேரும் பயங்கர ஹாப்பியா எடுப்பாங்க அது வந்துருச்சு சப்ளை வந்துருச்சுங்க தாராளமா நீங்க வாங்கலாம் அதான் டயட்டி உமன் அந்த ப்ராடக்ட் பேர் டயட்டி ஸ்பெஷலி ஃபார் உமன் உமனுக்காக தயாரிக்கப்பட்ட பொருள் ஸோ அந்த ஒரு டீ நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம் இது இல்லாம பியூட்டி ப்ராடக்ட் இன்னும் ஒரு 1 வீக்ல சப்ளை ஆக ஆரம்பிச்சிடும் பெண்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ ஹெர்பல் சம்பந்தப்பட்ட ஒரு பியூட்டி ஃபேஷியல் எல்லாம் நார்மலாகவே பியூட்டி பார்லருக்கு மாசத்தை ஒரு போக ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய மக்கள் போக ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு பியூட்டி பார்லரும் போகணுங்கிற அவசியம் இல்லை நீங்க அதை எடுத்து டெமோ பண்ண ரொம்ப ஈஸி வீட்டுக்கு கொண்டு போங்க போன பிறகு பாதி ஒன் சைடு அப்ளை பண்ணி சின்ன ஒரு மசாஜ் போடுங்க மசாஜ் போட்ட உடனே ஒரு 5 நிமிஷம் அப்புறம் வெயிட் பண்ணுங்க இதை கிளீன் பண்ணுங்க கண்ணாடி காமிங்க இந்த பக்கம் ஒன்னு அப்படியே சைனிங் மாறிடும் ரெண்டாவது பல பலன் மின்னும் இந்த பக்கம் சைனிங் மாறிடும் பல பலன் மின்னும் உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எந்த பக்கமும் கொஞ்சம் போட்டு விடுங்கன்னு சொல்லுவாங்க பணத்தை கொஞ்சம் எடுங்க ஒருத்தோம் சரிங்களா நடுவில் ஒருத்தவங்க வந்துவான் சீட்ல 3 பேர் மொத்தம் 5 பேர் 5 பேர் அந்த வண்டியில் போவோம் அந்த வண்டியில அப்படி அம்சம் போவோம் இப்படிலாம் இருந்தோம் இருந்து பார்த்தீங்கன்னா அப்படிலாம் வந்தோம் பெரிய லெவலில் சக்சஸ் ஆனோம் சக்சஸ் ஆகி பெரிய இழப்புகள்லாம் சந்திச்சோம் அந்த இழப்புகள் சந்திப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிஃபிகேஷன் ஒரு டெஸ்ட் உங்களுக்கு இறைவன் கொடுப்பாரு அதில் ஜெயிச்சுட்டா அடுத்த ப்ரொமோஷன் கொடுத்துருவாரு ஜெயிச்சுட்டா 15 கோடி பயப்படுறாங்க
இதே கருணாநிதி அவர்கள் இந்த கொள்கை பரப்பு போயிருக்கார் வெளியில, அம்மா ஒய்ஃப் இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க, பஸ் பிடிச்சி வர்றது பணம் இல்ல, சொந்த புஸ்தகம் எழுதியிருக்காரு, பஸ் பிடிச்சது பணம் இல்லாத காரணத்தினால ஒய்ஃப் வந்து ஒரு 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 சாக்கு மேலதான் படுத்து வச்சிருந்தாங்க சாப்பிட்டு மேல, அதாவது மாலை வாங்கி போடுறதுக்கு பணம் இல்லாத காரணத்துல கன்னத்தில் ஒரு முத்தம் விட்டு வழி அனுப்பி வைத்தேன் அவர் எழுதியிருக்காரு. இன்னைக்கு சவுத் ஏசியால பெரிய பணக்காரன் பெரிய மனுஷனுக்கு மிகப்பெரிய வளர்ந்த பிறகு வீழ்ந்த பிறகு பேசும் வாங்கடா வாங்க அப்படிங்கிற ஒரு துணிச்சல் மட்டும் எப்பவுமே மனசுல இருக்கணும். அந்த துணிச்சலோடு பல இன்னல்களை சந்திச்சாலும் இன்னைக்கு மீண்டும் எழுந்து இருப்பேங்கிற ஒரு வழியில வந்துட்டு ஒரு கிரேஸ் பக்சாண்டி கணேஷ் அவர்களை மேடைக்கு வர முடியாது. ஒரு மனசு பாருங்க பாருங்க சார், வணக்கம். வணக்கம். 10 நிமிஷம் டைம் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? நான் 2 நிமிஷம் முடிச்சிடறேன். ஓகே. அட்டாசமான தெய்வீகமான பொருளை மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் சரியான வாய்ப்பு கொடுத்த பிரச்சனை இல்லாத கடவுளும் இல்லை, பிரச்சனை இல்லாத மனுஷனும் இல்லை, கரெக்டுங்களா? அந்த மாதிரி ஒரு நபர் மேக்சிமம் அந்த கேட்டகரில எல்லாரும் இருப்போம், கரெக்டுங்களா? உச்சகட்ட பிரச்சனை ஒரு நபருக்கு என்னன்னா லைஃபே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட முறையிட்டு பிரயோஜனம் இல்லை, யார்கிட்ட முடிச்சுக்கல என்னடா பண்றேன்னு சொல்லிட்டு முடிவிட்டு அப்படி சரி நாளை காலையில் வந்து நம்ம சூசைட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் முடிவு பண்ணிட்டேன் அப்படி சார் முடிவுட்டேன். ஆனால் நைட்டே எல்லாரும் என்னென்ன சாப்பிட்ட விரும்பி சாப்பிட்டா அப்படியோ அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு சரக்கு தம்மு பிரியாணி போட்டு அத்தனையும் வாங்கி வச்சுட்டு வீட்டுக்கு போட்டுக்கிறேன். அப்போ கடவுள்கிட்ட முறையாடி என்னை மட்டும் இத்தனை நாளில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இப்போ ஜெயிக்கிறக்காக சில விஷயங்கள் பண்ணோம், ஆனால் என்னை சூசைட் பண்ணலாம் கொண்டு வந்துட்டு அப்படியே மனுவிட்டு முறையிட்டுட்டே படிச்சுட்டு இருக்கா பேச்சுவாங்க அப்படியே படுத்து ஆழ்ந்து காலையில சூசைட் பண்ண முடிவு பண்ணிட்டு அப்படி அதுக்குண்டான அத்தனை எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி வச்சிட்டாங்க. ஆனா அங்கேயும் டூல் வேணும் இல்லையா? முழுசாவது துட்டு இருந்தா கோட்டை பிராம்ஸ் போலீஸ் ஆகிட்டோம்ல
அப்போம் நம்பிக்கையோட செஞ்சா ஜெயிக்க முடியுமா முடியாதாச்சுவாவே அதே மாதிரிதான் இது சரியான வாய்ப்பு சரியான இடம் சரியான பிகினிங் ஸ்டேஜ்ல ஒரு நெட்வொர்க் பெரிய ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல வளரக்கூடிய நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல பிகினிங் ஸ்டேஜ்ல வாய்ப்பு கிடைக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது அந்த மாதிரி அருமையான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் இங்க பாம்பை பிடிச்சிட்டு நிறைய பேர் விட்டுட்டு களத்துல இறங்குங்க சரியான வாய்ப்பு இருக்காங்க வாழ்க்கையில ஏதாச்சும் செய்யலாமே அப்படின்னு சின்ன ஒரு விஷயம் உங்க ரத்தத்துல ஓடுறதுனாலதான் ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கீங்க இல்லைங்களா இதே மாதிரிதான் நாங்களும் ஸ்டெப் எடுத்தோம் ஆனா ஒன் ஃபைன் மணி எல்லாமே நடந்துருங்களா எல்லாத்துக்கும் அதுக்குன்னு ஒரு அவகாசம் இருக்கு சென்னை போறோம்னு முடிவு எடுத்துட்டோம் சென்னை நடந்து போறோம்னா டைம் ரொம்ப அதிகம் சைக்கிள்னா கொஞ்சம் பைக்னா கொஞ்சம் கார்னா இன்னும் கொஞ்சம் ஃபிளைட்னா கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன் முடிவெடுங்க இங்க எஸ் எ மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் த கம்பெனி நான் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுக்க முடியும் என்னுடைய வீரமச்சல்ல இந்த பூமி இருக்கிற வரைக்கும் இந்த நிறுவனம் கண்டிப்பாக இருக்கும் எங்களால் யாருக்கும் ஒரு ரூபாய் கூட இழப்பு என்பது எந்த காரணத்தை கொண்டும் ஏற்படாது கடந்த காலத்தில் ஒர்க்கராக இருக்கும்போது மிகப்பெரிய சாதனைகள்லாம் படைச்சோம் பர்சனல் லைஃபுக்கு நான் இன்ன வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே இல்லை அதுக்கான காலகட்டங்கள் நிறைய வந்துருச்சு தௌசண்ட்ஸ் ஆஃப் குரோர்ஸ் வரப்போது ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் குரோர்ஸ் வரப்போது அந்த மாதிரி சூழல்ல நிறைய விஷயம் நான் பண்ணுவோம் கொடுக்குற மனசு எனக்கு ரொம்ப பெருசாவே இருக்கு அதை நான் செஞ்சிருக்கேன் நிறைய செஞ்சிருக்கிறேன் இன்னும் ஒரு சில கடமைகள்லாம் இருக்கு நிறைய செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது என் கூட நின்று நீங்க வரும்போது பயணத்திறனாளிகளும் அப்படியே வருமோ அந்த சந்தேகங்கிறது எந்த காரணத்தோடு எடுக்கணுங்கிற அவசியமே இல்லை என்ன ஏதோ நான் உங்க ஊர் காரங்க மட்டும் மறந்துடாதீங்க ஆறு ஒண்ணா 30 சீட் பிடிச்சா எங்க ஊர் வந்துடலாம் கரெக்டுங்களா அங்க வந்து என் பேரு தெரியுது வீடு தெரியுதோ இல்லையோ இந்த பென்ஸ் ஒருத்த வச்சிருக்கான 15 வருஷமா யாரவன் இந்த சஃபாரி ஒருத்த வச்சிருக்கான அங்க வந்து எல்லாத்தையும் தெரியும் சஃபாரி 5000 பென்ஸ் 1000னா எங்க ஊர்ல ரொம்ப ஃபேமஸான வண்டி நான் வாங்குற வண்டி எல்லாமே 1000 5000 தான் அடுத்து ஜாகுவார் ஒரு 1.5 கோடிக்கு வாங்கலாம்னு இருக்கிறேன் அதுக்கும் 5000 தான் இறந்த என் ஒய்ஃபோட தம்பி தினம் பிறந்த உடனே அதாவது அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்து 30வது நாள் அவன் இறந்துட்டான் அவன் அவன் நேற்று என் கூட ஃப்ளைட்ல தான் அவன் பார்த்தீங்கன்னா பயங்கர இதில் பாவையெல்லாம் படிக்கிறான் என்ன வேணும் நிசா திருடாருனா ஆமா எனக்கு இப்படி ஒரு ஃப்ளைட் வாங்கிக்கோமாம்மா அதாவது ஒரு பையனோட இமேஜ் கணேஷ் ப்ரூவ் நேற்று கேட்குற ஏர்போர்ட்ல அப்படின்னா மாமன் மேல அவன் என்ன இமேஜ் வச்சிருக்கான் ஒரு உலகத்திலேயே ஒரு ஹீரோ கிட்ட பைலட் லைசன்ஸ் இருக்குன்னா அவருக்கு மட்டும்தான் இப்ப ஒரு சார்ட்டர்ட் விமானம் வாங்கியிருக்காரு 8 கோடி ரூபாய்க்கு சரிங்களா நமக்கும் பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரம் அந்த எண்ணங்கள்லாம் இருக்கு என்ன பணத்தை என்ன பண்ண போறோம் வரப்போது வந்துட்டு இருக்குது நம்ம எத்தனை இல்லைங்களா ஏரியா பார்க்கணும் இல்லையா சொல்ல எதிர்காலம் பெருசா இருக்கு பட் என்ன ஒரு பிரச்சனைனா உங்களுக்குள்ள பயம் எங்க போய் நானு வந்து இப்படி அப்படி ஆகி போச்சுன்னா ஏன்னா இவர் 101 கோடி ரூபாய் முதலீடு போடுறாரு
அப்படி ஆகி போயிடும். இன்னொரு குரூப் இப்படி ஆகி போச்சுன்னா ரெண்டு லூசு பசங்க கணேஷ் மாதிரி என்ன மாதிரி இப்படி கத்திட்டு இருக்கிறோம். 2000 லூசு பசங்க முடிச்சுக்கிட்டாங்க. எங்க நீயே போய் வந்து இதெல்லாம் இப்படி உதவாக்கரைங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்குது. அதனால இந்த உதவாக்கரைங்க முகத்துல முடிக்கிறத ஃபர்ஸ்ட் முடிங்க. இந்த வத்தலு தொத்தலு பொத்தலு சொல்றதெல்லாம் கேட்காதீங்க. ஒரு வெற்றியாளர் ஏதாவது சொல்றான்னா கொஞ்சம் காது கொடுங்க. வெட்டி நாய் ஏதாவது சொல்லுதுன்னா காதே கொடுங்க. அதே வெட்டி நாய் என்னைக்கு எதையுமே ஜெயிக்கல, ஒண்ணும் கொடுக்கல, எல்லாம் கொடுக்க வராம. சோ காதை யாருக்கு கொடுங்க? ஒரு வெற்றியாளர் கிட்ட கொடுங்க. யாருக்கு யார் கூட பேசுங்க? ஒரு வெற்றியாளர் கூட பேசுங்க. யாரை பத்தி படிங்க? ஒரு வெற்றியாளர் பத்தி படிங்க. நம்ம வெட்டியா போறத பாத்தீங்கன்னா ஒரு பொட்டிக்கடையில உட்காந்து காலையில சாயங்காலம் காலையில் ரெண்டு டீ சாயங்காலம் ரெண்டு டீ, அதுவும் கடனாதான் குடிப்பான் சரிங்களா. அந்த டீக்கு பணம் கொடுப்பான், அடுத்த வருஷம் கள்ளக்கா வரட்டும். அப்புறம் அப்பயும் கொடுக்க மாட்டான், கள்ளக்கத்தான் போய்த்து போச்ச கள்ளக்கா வரலையே அடுத்த வருஷம் பாக்கலாம். இப்படி யூஸ்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்கு. இப்படிலாம் இல்லாம இந்த ஸ்மார்ட் பிசினஸ் கொஞ்சம் ஸ்மார்ட்டா எடுத்துக்கிட்டு எங்க கூட அப்படியே பயணம் வாங்க. ஒரு 5 இயர்ஸ் எங்க கூட இன்வெஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு பெரிய நாள் உங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு. ஷியாண்டா, தேங்க்யூ ஷியாண்டா.